கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடமலை குன்று பூர்ண சுவிசேஷ பெந்தேகோஸ்தே சபை சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த கன்வென்ஷனில் பங்கு பெறுகின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறோம். தேவன்தாமே நமக்கு இந்த கன்வென்ஷன் கூட்டங்களை மிகுந்த ஆசீர்வாதமாக மாற்றித்தர நாம் ஸ்தோத்திரத்தோடு துவங்குவோமா? அனைவரும் உற்சாகமாய் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஹலேலூயா, ஹலேலூயா. யேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், சர்வ வல்லவருக்கு ஸ்தோத்திரம், மகிமையான தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னங்களுக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. இந்த நாட்களிலும் தகத்தாவே ஸ்தோத்திரம். உம்மை பாட, மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க தேவன் எங்களுக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை தந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் சர்வ வல்லவராயிருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், பரிசுத்தர், சேனைகளின் கத்தாதி கர்த்தர். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலக்காமலும் என்று சொன்ன தேவமே, ஹாலேலூயா. உம்முடைய மாற்றமில்லாத கிருபை தேவனே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்முடைய தயவு, உம்முடைய காருண்யம் கத்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகம் இவைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நீர் பெரிய தேவன், நீர் பரிசுத்தமுள்ள தேவன் கத்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு அரணாயிருக்கிறவர், கோட்டையாய், துருகமாய், நாங்கள் நம்பும் கேடகமாயிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர் கத்தாவே. நீர் பரிசுத்தர், உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. தேவனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றைய தினமும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய சமூகமும் நிறைவாய் கத்தாவே இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்பா ஸ்தோத்திரம். இந்த இணைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் மிகுந்த பிரயோஜனமானதாகி தேவன் மாற்றி கொடுக்க வேண்டுமே கத்தாவே. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் கத்தாவே. உம்முடைய நாமத்தினாலே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கே இருக்கிறார்களோ அங்கே உம்முடைய சமூகம் இறங்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாடல் மற்றும் ஆராதனை பகுதியிலே தேவனுடைய வல்லமையான கரம் உயர்ந்திருக்க வேண்டுமே கத்தாவே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஒருமனதாய் உமை பாடி, உமை மகிமைப்படுத்த, உம்முடைய நாமத்தை உயர்த்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தர வேண்டுமே கத்தாவே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மாற்றமில்லாத உம்முடைய சமூகம் கத்தாவே ஸ்தோத்திரம். மாற்றமில்லாத தேவனே ஸ்தோத்திரம். உடைய வல்லமை தேவனே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இடங்களிலும் தேவனே உண்டாக வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் கத்தாவே. ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. செய்தி பகுதியை தேவனுடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரத்திலிருந்து உம்முடைய வல்லமையான வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா. உம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டு ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை உயிர்ப்பிக்க கூடியது கத்தாவே. தளர்ந்து போன உள்ளங்களை உயிர்ப்பிக்க கூடியது ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடியது ஆண்டவருடைய அன்பு கரத்திலே நாங்கள் வருகிறோம். அந்த வல்லமையான வார்த்தைகள் தேவனே ஸ்தோத்திரம் இந்த நாட்களிலே உம்முடைய பரத்திலிருந்து துணிக்க பண்ணும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்பா உம்முடைய நிறைவான பிரசன்னமும் உம்முடைய நிறைவான சமூகமும் எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. உமை உயர்த்துகிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர், எல்லாவற்றையும் ஜெயித்தவர், சர்வ வல்லவர், உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்பா செய்தி பகுதி ஆசீர்வதிக்க வேண்டுமே கத்தாவே. ஹாலேலூயா. உம்முடைய கிருபை
உண்டாக வேண்டுமே. எங்கள் தேவன் வல்லமையான வார்த்தையால் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகா கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நேரத்திற்காக நன்றியோடு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையினாலே கத்தாவே இந்த நாட்களிலும் தேவனே ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட கன்வென்ஷன் கூட்டங்களை தேவன் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இரண்டாவது நாள் தேவனே ஸ்தோத்திரம் பாடல் மற்றும் ஆராதனை பகுதி, தேவனே செய்தி பகுதி எல்லாவற்றையும் உம்முடைய அன்பின் கரங்களிலே தருகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, ஒவ்வொன்றையும் மிகுந்த பிரயோஜனமானதாய் மாற்றி கொடுப்பீராக. பாடல் மற்றும் ஆராதனை பகுதியிலே உம்முடைய வல்லமை விளங்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களோடு இணைந்து ஆராதிக்கிறவர்கள் விடுதலையாய் ஆராதிக்க தேவனே ஸ்தோத்திரம். உம்முடைய அபிஷேகத்தை வல்லமையாய் நீர் ஊற்றுவீராக கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். அதனை தொடர்ந்து நடக்கிற தேவனே ஸ்தோத்திரம் செய்தி பகுதியை ஆசீர்வதிப்பீராக. செய்தி பகுதியிலே எங்களோடு பேசுகிற தம்முடைய தாசரை தேவன் வல்லமையினால் பலப்படுத்தி பயன்படுத்துவீராக ஆண்டவரே. கத்தாவே ஸ்தோத்திரம். மிகுந்த பிரயோஜனமானதாய் இந்த இணைப்பிலே இணைகிற ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பங்களுக்கும், ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும், ஒவ்வொருடைய தனிப்பட்ட நபர்களுக்கும் மிகுந்த பிரயோஜனமானதாய் எங்கள் தேவன் நீர் இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தேவனே ஸ்தோத்திரம். துவக்கம் முதல் இறுதி வரையில் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம் கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் மிகுந்த பிரயோஜனமானதாய் மாற்றிக் கொடுப்பீராக ஆண்டவரே. கத்தாவே இதில் விதைக்கப்படுகிற ஒவ்வொரு விதைகளும் அப்பா ஸ்தோத்திரம் 30, 60, 100 பலன் கொடுக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவீராக என்று நாங்கள் வேண்டுகிறோம். அப்பாவுடைய அன்பு சமூகத்தில் எல்லாவற்றையும் தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. 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 நாமும் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் வல்லவரை, தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோம் என்ற பாடலை நாம் உற்சாகமாய் பாடப்போகிறோம். தாயின் கருவில் இருந்த நாள் முதல் இம்மட்டும் நம்மை பாதுகாத்தவர். நம்முடைய பாரங்கள், சோர்வுகள் இவைகள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை தேற்றினவர். கண்ணீர், கவலைகள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை அணைத்திட்ட தேவன். வியாதி நேரங்களில் பரிகாரியாக இருந்தவர். உற்சாகமாய் நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உற்சாகமாய் நாம் பாடுவோம். துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் வல்லவரை. தேவனை போற்றுங்கள் வல்லவரை, தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோம். தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோம். பாவ சேற்றில் இருந்த என்னை பாசத்தால் அவர் இழுத்து கொண்டார். பாவ சேற்றில் இருந்த என்னை பாசத்தால் அவர் இழுத்து கொண்டார். பாரமான பாவ சுமைகளையும் பரமன் நீக்கினார். பாரமான பாவ சுமைகளையும் பரமன் நீக்கினார். துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் வல்லவரை, தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோம். தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோம். தாயின் கருவில் இருந்த என்னை தள்ளிடாமல் எடுத்தனைத்தார். தாயின் கருவில் நம்மை இருந்த தள்ளிடாமல் எடுத்து தள்ளிடாமல் எடுத்தனைத்தார். தாகம் தீர ஜீவ தண்ணீரையும் தயவாய் தந்திட்டார். தாகம் தீர ஜீவ தண்ணீரையும் தயவாய் உற்சாகமாய் கரையில் பாடுவோம். துதியும்
போற்றுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் வல்லவரை, தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோ, தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோ. பாரம் சோர்வுகள் வந்தபோது பாரம் நீக்கி தேற்றினாரே, பாரம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பாரங்கள் வந்தபோது எல்லா பாரத்தையும் தேவன் கவலைகள் நேர்ந்த போது கனிவாய் அணைத்திட்டா, கண்ணீர் கவலைகள் நேர்ந்த போது கனிவாய் அணைத்திட்டா. துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் வல்லவரை, தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோ, தூதர்கள் போற்றிடும் தேவனை, தூதர்கள் நாமும் பாடுவோம், தூய தேவனை பாடிடுவோ. வியாதி வேதனை அடைந்த போது பரிகாரியாய் நம்மை குணமாக்கினார், வியாதி வேதனை அடைந்த போது பரிகாரியாய் நம்மை குணமாக்கினார், பலவீனங்கள் நம்மை சூழ்ந்த போது பலத்தால் தாங்கினார், பலவீனங்கள் நம்மை சூழ்ந்த போது பலத்தால் தாங்கினார். துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் வல்லவரை, தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோ, தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோ. கடந்த வாழ்நாளில் கர்த்தர் என்னை கண்மணி போல பாதுகாத்தார், கடந்த வாழ்நாளில் கர்த்தர் என்னை கண்மணி போல பாதுகாத்தார், காலமெல்லாம் நம்மை நினைத்தவரை கருத்தாய் பாடுவோ, காலமெல்லாம் நம்மை நினைத்த காலமெல்லாம் நம்மை நினைத்தவரை கருத்தாய் பாடுவோ. துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் வல்லவரை, தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோ, தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோ. பாரம் சோர்வுகள் வந்தபோது பாடுவோம், பாரம் நீக்கி பாரம் சோர்வுகள் வந்தபோது பாரம் நீக்கி தேற்றினாரே, கண்ணீர் கவலைகள் நேர்ந்த போது கனிவாய் அணைத்திட்டா, கண்ணீர் கவலைகள் நேர்ந்த போது கனிவாய் அணைத்திட்டா. துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் வல்லவரே, தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோ, தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோ. யாதி வேதனை அடைந்த போது அவர் பரிகாரியாயிருந்து நம்மை குணமாக்கினவர், வேதனை அடைந்த காத்து கொண்டவர், பரிகாரியாய் நம்மை குணமாக்கினார், பலவீனங்கள் நம்மை சூழ்ந்த போது பலத்தால் தாங்கினார், பலவீனங்கள் நம்மை சூழ்ந்த போது பலத்தால் தாங்கினார். துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் வல்லவரே, தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடி
பேர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோம். கடந்த வாழ்நாளில் கர்த்தர் என்னை கண்மணி போல பாதுகாத்தார். கடந்த வாழ்நாளில் கர்த்தர் என்னை கண்மணி போல பாதுகாத்தார். காலமெல்லாம் நம்மை நினைத்தவரை கருத்தாய் காலமெல்லாம் நினைத்தவர் கருத்தாய் பாடுவோம். காலமெல்லாம் நம்மை நினைத்தவரை கருத்தாய் பாடுவோம். துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் வல்லவரை, தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோ. தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாயின் கருவின் முதல் இம்மட்டும் நம்மை பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாய் அடுத்த பாடலை பாட போகிறோம். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமாக இருக்கும் என்ற பாடலை நாம் உற்சாகமாய் பாடப்போகிறோம். இந்த சகோதர சிநேகத்தின் ஆண்டிலும் கூட தேவன் இம்மட்டும் நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இன்னும் இந்த பாடல் வழியிலே சொல்லப்பட்டது போன்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு தர சித்தம் கொண்டிருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பாடுவோம். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமாக இருக்கும். ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமாக இருக்கும். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமாக இருக்கும். அது ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டதாயோ, அங்கிருந்து இறங்கிடும் தைலமாயிருக்கோ. அது ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டதாயோ, அங்கிருந்து இறங்கிடும் தைலமாயிருக்கும். கர்த்தர் அங்கே வாசம் செய்வார், ஆசீர்வாதம் தந்திடுவார். கர்த்தர் அங்கே வாசம் செய்வார், ஆசீர்வாதம் தந்திடுவார். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமாக இருக்கும். சகோதரர் சமாய் பாடும் வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமாக இருக்கும். அது சமாதானம் சந்தோஷம் நிறை உள்ள சம்பத்தாகும். கிறிஸ்துவில் நிலைத்திடும் புதிய வாழ்வை தரும். அது சமாதானம் சந்தோஷம் நிறை உள்ள சம்பத்தாகும். கிறிஸ்துவில் நிலைத்திடும் புதிய வாழ்வை தரும். கர்த்தர் அங்கே வாசம் செய்வார், ஆசீர்வாதம் தந்திடுவார். கர்த்தர் அங்கே வாசம் செய்வார், ஆசீர்வாதம் தந்திடுவார். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும்
இன்பமாக இருக்கும். சகோதர ஒருமித்து பாசம் பண்ணுவது எத்தனை நன்மையோ இன்பமாக இருக்கும். அது பரலோக இன்பத்தை இங்கே கொண்டு வரும். தேவனின் சாயலை பெற்றிட உதவி செய்யும். அது பரலோக இன்பத்தை இங்கே கொண்டு வரும். தேவனின் சாயலை பெற்றிட உதவி செய்யும். கர்த்தரங்கே வாசம் செய்வார், ஆசீர்வாதம் தந்திடுவார். கர்த்தரங்கே வாசம் செய்வார், ஆசீர்வாதம் தந்திடுவார். சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமாக இருக்கும். சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமாக இருக்கும். அது சமாதானம் சந்தோஷம் நிறைவுள்ள சம்பத்தாகும். கிறிஸ்துவில் நிலைத்திடும் புதிய வாழ்வை தரும். அது சமாதானம் சந்தோஷம் நிறைவுள்ள சம்பத்தாகும். கிறிஸ்துவில் நிலைத்திடும் புதிய வாழ்வை தரும். கர்த்தரங்கே வாசம் செய்வார், ஆசீர்வாதம் தந்திடுவார். கர்த்தரங்கே வாசம் செய்வார், ஆசீர்வாதம் தந்திடுவார். சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமாக இருக்கும். சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமாக இருக்கும். அது பரலோக இன்பத்தை இங்கே கொண்டு வரும்போது நம் பாடி சாயலை பெற்றிட உதவி செய்யோ. அது பரலோக இன்பத்தை இங்கே கொண்டு வரும். தேவனின் சாயலை பெற்றிட உதவி செய்யோ. கர்த்தரங்கே வாசம் செய்வார், ஆசீர்வாதம் தந்திடுவார். கர்த்தரங்கே வாசம் செய்வார், ஆசீர்வாதம் தந்திடுவார். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமாக இருக்கும். சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமாக இருக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் ஒரு மனதோடு பாடும் போது நம் மத்தியில் தேவன் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் ஒரு பாடலை பாடி தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். தேவாதி தேவன் இயேசு ராஜன் பரிசுத்த ஆவியே, நீர் துதிக்கு பாத்திரர், மகிமையில் சிறந்தவர், உம்மை உயர்த்திடுவோம். உற்சாகமாய் பாடப்போகிறோம். நம்முடைய தேவன் துதிக்கு பாத்திரர், எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. உற்சாகமாய் பாடல் வரிகளை உணர்ந்து நாம் பாடப்போகிறோம். அவர் சகலத்தையும் நமக்கு திருப்பி தருகிறவர், இழந்து போன எல்லாவற்றையும் நமக்கு மீட்டு கொடுக்கிறவர். அது மாத்திரமல்ல, எல்லா தடைகளையும் தகர்த்து
நாம் முன்னோக்கி செல்ல நமக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பாடல் வரிகளிலும் ஒவ்வொரு சரணங்களையும் நாம் நல்ல ஆராய்ந்து நாம் பாடப்போகிறோம். நமக்காக யுத்தம் செய்கிறவர், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர பண்ணுகிறவர். உற்சாகமாய் நாம் பாடுவோமா? தேவாதி தேவன், இயேசு ராஜன், பரிசுத்தாவியே, நீர் துதிக்கு பாத்திரர். உற்சாகமாய் பாடலாம். தேவாதி தேவன், இயேசு ராஜன், பரிசுத்தாவியே, நீர் துதிக்கு பாத்திரர், மகிமையில் சிறந்தவர், உம்மை உயர்த்திடுவோம். நீர் துதிக்கு பாத்திரர், மகிமையில் சிறந்தவர், உம்மை உயர்த்திடுவோம். தேவ ஜனமே ஒன்று கூடுவோம், பரலோக தேவனை ஆராதிப்போம். தேவ ஜனமே ஒன்று கூடுவோம், பரலோக தேவனை ஆராதிப்போம். புதிகள் மத்தியில் வாசம் செய்யும் தேவாதி தேவன் பெரியவரே, புதிகள் மத்தியில் வாசம் செய்யும் தேவாதி தேவன் பெரியவரே, சகலத்தையும் நீ திருப்பிடுவாய், இழந்த அனைத்தையும் மீட்டிடுவாய், சகலத்தையும் நீ திருப்பிடுவாய், இழந்த அனைத்தையும் மீட்டிடுவாய், தடையை தாண்டி முன்னேறுவாய், புதிய எல்லையை சுதந்தரிப்பாய், தடையை தாண்டி முன்னேறுவாய், புதிய எல்லையை சுதந்தரிப்பாய். தேவ ஜனமே ஒன்று கூடுவோம், பரலோக தேவனை ஆராதிப்போம். தேவ ஜனமே ஒன்று கூடுவோம், பரலோக தேவனை ஆராதிப்போம். துதிகள் மத்தியில் வாசம் செய்யும் தேவாதி தேவன் பெரியவரே, துதிகள் மத்தியில் வாசம் செய்யும் தேவாதி தேவன் பெரியவரே, கர்த்தருணக்காய் யுத்தம் செய்வார், அமைதி வாழ்வினை நீ காண்பார், கர்த்தருணக்காய் யுத்தம் செய்வார், அமைதி வாழ்வினை நீ காண்பார். உயர வானத்திலும் கீழே பூமியில் அதிசய காரியம் செய்திடுவார், உயர வானத்திலும் கீழே பூமியிலும் அதிசய காரியம் செய்திடுவார். தேவ ஜனமே ஒன்று கூடுவோம், பரலோக தேவனை ஆராதிப்போம். பரலோக தேவனை ஆராதிப்போம், துதிகள் மத்தியில் வாசம் செய்யும் தேவாதி தேவன் பெரியவரே, துதிகள் மத்தியில் வாசம் செய்யும் தேவாதி தேவன் பெரியவரே, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி செல்வார், அவை தினம் தேற்றிடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி செல்வார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். தேவ ஜனமே ஒன்று கூடுவோம், பரலோக தேவனை ஆராதிப்போம். தேவ ஜனமே ஒன்று கூடுவோம், பரலோக தேவனை ஆராதிப்போம்.
ஸ்துதிகள் மத்தியில் வாசம் செய்யும் தேவாதி தேவன் பெரியவரே. ஸ்துதிகள் மத்தியில் வாசம் செய்யும் தேவாதி தேவன் பெரியவரே. கர்த்தர் உனக்காய் யுத்தம் செய்வார். யுத்தம் செய்வார் நீ காண்பார். உயர வானத்திலும் கீழே பூமியிலும் அதிசய காரியம் செய்திடுவார். உயர வானத்திலும் கீழே பூமியிலும் அதிசய காரியம் செய்திடுவார். தேவ ஜனமே ஒன்று கூடுவோ, கலுக தேவனை ஆராதிக்கலாமா. சகலத்திற்குமே ஒன்று கூட எல்லாவற்றிலும் கலுக தேவனை நன்மையும் கிருபையும் நம்மை தொடரப்படுகிறவர்கள் மத்தியில் வாசம் செய்யும் தேவாதி தேவன் பெரியவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்யும் தேவாதி தேவன் பெரியவரே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை விசுவாசத்தோடு சொல்லுவோமா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தொடரும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி செல்வார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி செல்வார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். தேவ ஜனமே ஒன்று கூடுவோ, பரலோக தேவனை ஆராதிப்போ. தேவ ஜனமே ஒன்று கூடுவோ, பரலோக தேவனை ஆராதிப்போ. துதிகள் மத்தியில் வாசம் செய்யும் தேவாதி தேவன் பெரியவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்யும் தேவாதி தேவன் பெரியவரே. சகலத்தையும் நீ திருப்பிடுவாய், இழந்த அனைத்தையும் மீட்டிடுவாய். சகலத்தையும் நீ திருப்பிடுவாய், இழந்த அனைத்தையும் இழந்து போன அனைத்தையும் தருகிறவர். தடைகளை தாண்டி முன்னேறுவாய், புதிய எல்லையை சுதந்தரிப்பாய். தடைகளை தாண்டி முன்னேறுவாய், புதிய எல்லையை சுதந்தரிப்பாய். தேவ ஜனமே ஒன்று கூடுவோ, பலுக தேவனை ஆராதிப்போ. தேவ ஜனமே ஒன்று கூடுவோ, பலுக தேவனை ஆராதிப்போ. துதியில் மத்தியில் வாசம் செய்யும் தேவாதி தேவன் பெரியவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்யும் தேவாதி தேவன் பெரியவரே. அப்படி எல்லா இருக்க இடங்களிலே தேவனுடைய முகத்தை நோக்கி முழங்கால் படியிட்டு அந்த ஆராதனைக்குரிய தேவ நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஹாலலூயா, 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 ஹாலலூயா. துதிக்கு பாத்திராயிருக்கிற தேவ நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். கனத்துக்கு மகிமைக்கும் பாத்திராயிருக்கிறவரே, உன் நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற இடத்திலே நான் இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவரே, உமக்கு ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. உன் நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற இடத்திலே நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் அப்பா, எங்கள் மத்தியிலே கடந்து வருகிறவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவ, எங்கள் பாளையத்தின் நடுவிலே உலாவுகிற தேவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, க்ளோரி ஜீசஸ், ஹல்லேலூயா. நீங்க பரலோக தேவ
தேவ, நீங்க பரலோக தேவ, துதிக்கு பாத்திராயிருக்கிறவ, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவ, எங்களுடைய வாழ்வில் நன்மையும் கிருபையும் எங்களை தொடர செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவ, எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவ, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆராதனை வேந்தனே, அல்பா ஒமேகாவும் ஆண்டவரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றுகிற தேவனே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, உம்மை புகழ்கிறோம் கர்த்தாவே, நீர் பாத்திர, நீ துதிக்கு பாத்திராய் இருக்கிறவ, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எங்களுக்கு கேடகமா துருகமாய் இருக்கிறவ, எங்களுக்கு நம்பிக்கையாய் இருக்கிறவ, எங்களுக்கு நங்கூரமாய் இருக்கிறவ, எங்களுக்குள்ளே நம்பிக்கையாய் இருக்கிறவ, எங்களுக்குள்ளே அசைவாடுகிறவ, எங்களை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் நீரப்பா, எங்களை விட்டுவிடாதபடி எங்களை கைவிடாதபடி இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவ, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணினவ, நீ நேற்றும் இன்றும் என்றென்று மாறாதவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இதோ சகோதர, ஒருமித்து வாசம் பண்ணுவது அது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையும் இன்பமாய் இருக்கிறது. இதோ சகோதர, ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமாய் இருக்கிறது. நீர் அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறவர் அப்பா, பரலோக இன்பத்தை கொண்டு வருகிற தேவ அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கும் போது தகப்பனே, பரலோக இன்பத்தை இங்கே கொண்டு வருகிறவ, எங்களுக்கு சமாதானத்தை அருளுகிறவ, எங்களுக்கு சந்தோஷத்தை அருளுக செய்கிறவ, உம்முடைய சாயலினாலே அப்பா நாங்கள் திருப்தியாகி மகிழ்ந்து களி கூற அப்பா, இந்த சாக்கியத்தை எங்களுக்கு தந்த தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடியாய் இருக்கிற சர்வ வல்லவ, நீ பெரிய தேவ, சாலமோனிலும் பெரிய தேவ, யோனாவிலும் பெரிய தேவ, தேவாலயத்திலும் பெரிய தேவனாய் இருக்கிறவ, உம்முடைய மகிமை பெரிதப்பா, உம்முடைய கிருபை பெரிதப்பா, ஹல்லேலூயா, ஓ ரிபலக சகதுலம ரிபலக துரபல வரபா, ஓ ரிமலக சகதுல வரிமலக துரபல வரபா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தூதர்கள் போற்றுகிற தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, ஒரு மனமாய் துதித்தா நான் இருப்பேன் என்று சொன்ன தேவ அப்பா, அந்த வேளையிலும் நாங்கள் ஒரு மனமாய் துதிக்கும் போது அந்த பரலோக சந்தோஷத்தை எங்களிடத்தில் கொண்டு வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஓரி தலக சகதுல மரிபலக துரபர மரபா, ஓரி மலக துரபலபா சகதுல பர மலக துரா, என் தேவ நல்லவர் 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 நல்லவர், எங்களை விட்டு விலகாத தேவ, வாக்கு தத்தங்களை கொடுத்த தேவ, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நீ பச்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அளிக்கிற கர்த்தர், ஹல்லேலூயா, உம்முடைய ஆவியை ஊற்றுகிறவரே, எங்களுடைய சிறையிருப்புகளை தெற்கத்தி வெள்ளங்களை திசை திருப்பது போல எங்கள் சிறையிருப்புகளை திருப்புகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஹல்லேலூயா, நீ மகிமையின் தேவ, நீ மகிமையின் தேவ, மகத்துவம் உள்ள தேவன் அப்பா, ஹல்லேலூயா, ஓ க்ளோரி ஜீசஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நீ உயர்ந்தவர் சிறந்தவர் அப்பா, எங்களுக்கு நல்ல சிநேகிதராய் இருக்கிறவர், எங்களுக்கு பலனும் கீதமுமாய் இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, எங்களுடைய விடிவெள்ளி நட்சத்திரமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, வலது கரத்தில் நட்சத்திரங்களை பிடித்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஏழு குத்து விளக்கின் மத்தியில் உலாவுகிற சேனையில் கர்த்தர் பரிசுத்தர் 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 அப்பா, எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, முடிவில்லாத ராஜ்யத்தை கொண்டு வருகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, ஆராதிக்கிறோம் அப்பா, ஆராதனை வேந்தனே, பதினாயிரங்களில் சிறந்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, ஓரி வலக சகதுல மரி மலக துரபல பரபா, ஓரி தலக சகதுல பரி கலந்த ராமல பரக துரா, என் தேவன் அப்பா, பெரியவர் 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 பெரியவர், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எங்கள் ராஜாதி ராஜ, எங்கள் தேவாதி தேவ, கர்த்தாதி கர்த்த, எங்களுக்காக பரிந்து பேசுகிற கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, நீரே வானே வாசல் என்று சொன்னவர், நானே வாசல் என்று சொன்னவர், ஹல்லேலூயா
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய சேனையின் அதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, glory Jesus, hallelujah hallelujah. பிதாவானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரலோக தேவ, எங்கள் தாயின் கருவிலிருந்து எங்களை காப்பாற்றின தேவ, hallelujah hallelujah hallelujah. அப்படி எல்லாரும் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது ஆனந்த நேரத்திலே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் மகா பெரியவர், உன்னதமானவர், சர்வ வல்லமையுள்ளவர், என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இயேசு வல்லவர், இயேசு நல்லவர், நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், நம்முடைய பாரங்களை நீக்குகிறவர். ஹல்லேலூயா. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர், நல்லவர் நல்லவரே. நம்பாருங்கள் யாவையும் நீக்குவார் அவர், நல்லவர் நல்லவரே. நல்ல உற்சாகமாக கைத்தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி அவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. Yes, Jesus, Lord. Hallelujah. நல்ல கைதட்டி உற்சாகமாக. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர், நல்லவர் நல்லவரே. நம்பாருங்கள் யாவையும் நீங்குவார் அவர், நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர், நல்லவர் நல்லவரே. நம்பாருங்கள் யாவையும் நீக்குவார் அவர், நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர் அவர், நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர், நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர் அவர், நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர், நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி நாங்கள் ஆராதிக்கிற இயேசு நல்லவர், அவர் வல்லவர், என்றென்றும் மாறாதவராய் இருக்கிறார். எங்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த இரண்டாவது நாள் கன்வென்ஷன் கூட்டங்களில் ஆண்டவர் எங்களோடு இடைபெற்று கொண்டிருக்கிறார். எங்களுக்குள்ளே எழுத்தள்ளி இருக்கிறார். எங்களுக்குள்ளே பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் மாறாதவர், உன்னதமானவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், மாறாதவர். ஹல்லேலூயா. எம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ரபலர ஷபல பரமதல ரபதி மனமல ரப மாறாதவரே, மகிமை நிறைந்தவரே, எங்களுக்குள்ளே என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவரே, பலவீன நேரங்களில் எங்களோடு இருக்கிறவர், வியாதிப்பட்ட நேரங்களில் எங்களில் இருந்து சுகம் தருகிறவர், பலம் தருகிறவர்,
ஹalleluya அற்புதங்களை செய்கிறவர் அதிசயமானவர் மகிமை நிறைந்தவர் இபலர சபல பரபதலர பதிபலமலர சபல பரபதலர பதிபலமலரபோ உரியலர சக்கரதலர பதிபலமலரபோ அல்ல விடுதலையோடு 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 ஓரப சபல பரபதலர பதிபலமலர பார கபர சபல பரபதலர பதிபலமலரப கட்டுகள் உடைக்கப்படுகிறது அந்தகாரத்தின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது ரபனர பதிபலமலரப கர்த்தருடைய சமூகத்திலே விடுதலை உண்டு தேவாவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு ரபனர சபல பரபதலர பதிபலமலர கபர சபல பரபதலர பதிபலமலரப அமேடி சகனதரதலர பதிபலமலரப உரியலர கபர சத்தரதலர பதிபலமலரப மகா பெரிய ஒரு விடுதலை ஒவ்வொருவர் உள்ளங்களிலும் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறவர் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறவர் வியாதிகளை அகலம் பண்ணி கொண்டிருக்கிறவர் பாறைகளை விலகப்படி கொண்டிருக்கிறவர் இபலர சபல பரபதலர பதிபலமலர சகரதலர பதிபலமலர ஓரப சபல பரபதலர பதிபலமலரோ உரியலர கபர சபல பரபதலரோ Thank you, Jesus. Hallelujah. தூசிகளை உதறி விடும்போது நம்மை அவர் பிரகாசிக்க பண்ண வல்லவராக இருக்கிறார் எதது தூசிகளாய் இருக்கிறது உதறிவிடுவோம் இந்த நாளிலே அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தினவர்களாக ஆண்டவரே எங்கள் தூசிகளை நாங்கள் உதறிவிடுகிறோம் ஹல்லேலூயா எங்கள் பிரகாசங்களை மறைக்கிறதான தூசிகளை நாங்கள் உதறிவிடுகிறோம் தீபாரா போரோபா வாழ்க்கையிலும் கிரியை செய்கிறார் அவர் மாறாதவர் அவர் மகிமை மாறுவதில்லை அவருடைய பிரகாசம் மாறுவதில்லை ஹல்லேலூயா தூசிகளை உதறிவிடுவோம் ஹல்லேலூயா ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த இரண்டாவது நாள் கன்வென்ஷனிலே இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறதான தெய்வ ஜனமே கர்த்தர் இன்றும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் நேற்றைக்கு நம்ம திலே வெளிப்பட்டு கொண்டிருந்த தேவன் இன்றைக்கும் மகா பெரிய காரியங்களை செய்ய போகிறார் இன்றைக்கு தான் இணைந்திருக்கிறேன் என்று சொல்வீர்கள் ஆனால் உங்கள் வாழ்விலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் ஹல்லேலூயா அப்படி எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் பிரைஸ் காட் ஹல்லேலூயா அல்ல உற்சாகமாக அவருக்கே மகிமை அவருக்கே மகிமை அவருக்கே ஸ்தோத்திரம் அவருக்கே துதி ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாள் கன்வென்ஷன் கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோம் ஸ்தோத்திரம் 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 அவர் மகிமை நிறைந்தவராக லபத்திலே இந்த நாளிலே இடைபட போவதற்காக அவருடைய வார்த்தைகளை கொண்டு பேச போவதற்காக கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் 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 எங்கள் பரலோக பிதாவே நல்ல தகப்பனே இந்த நல்ல நேரத்திற்காக மக்கு ஸ்தோத்திரம் நேற்று தினத்திலே முதல் நாள் கன்வென்ஷன் கூட்டத்தை நாண்கள் மூலமாக நடத்தும்படியாக உதவி செய்து ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே
இந்த இரண்டாவது நாள் கன்வென்ஷன் கூட்டத்தையும் தேவன் ஆசீர்வதித்து தொடர்ந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளவு நேரமாய் பாடல் பாடிமை ஆராதித்து மகிமைப்படுத்த தேவன் கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க இருக்கிறோம். எங்கள் மத்தியிலே கர்த்தர் வல்லமையாய் வெளிப்படுவீராக. உம்முடைய பராக்கிரமமான செயல்கள் எங்கள் மத்தியிலே வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆவிலே உற்சாகத்தையும் எழுப்புதலையும் தேவன் தந்தருவீராகப்பா. உம்முடைய வார்த்தைகள் எங்களை தட்டி எழும்ப பண்ணட்டும், உமக்குள்ளாக உயிர் பெற செய்யட்டும், தொடர்ந்து ஓட செய்யட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறதான அருமையான தேவதாசன் அவர்களை தேவன் வல்லமையாய் பயன்படுத்துவீரா. மகத்துவமான காரியங்களை இவரை கொண்டு கர்த்தர் செய்தருளுவீரா. உடைய வார்த்தைகளை ஜனங்கள் கேட்கட்டும், உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த இரண்டாவது நாள் கன்வென்ஷன் கூடுகையிலே ஆன்லைன் மூலமாக இணைந்து பாடல் பாடி இவ்வளவு நேரமாக ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற வெள்ளியாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறோம். நம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக சில அறிவிப்புகளை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அன்பானவர்களே, நாளை காலை பரிசுத்த ஆராதனை கடமலை குன்று பூர்ண சுவிசேஷ பெந்தகோஸ்தே சபையில் வைத்து அதிகாலை 5:30 முதல் 7:30 வரை முதல் ஆராதனையும், 8:30 முதல் 10:30 வரை இரண்டாம் ஆராதனையும், 11:30 முதல் 1:30 வரை மூன்றாம் ஆராதனையும், மாலை 5:30 முதல் 7:00 வரை நான்காம் ஆராதனையும் சபையில் வைத்து நடைபெறும். இந்த நான்கு ஆராதனைகளுமே எங்களது யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் இவைகளில் நேரலை செய்யப்படும். அதோடு கூட இரண்டாவது ஆராதனை, அதாவது காலை 8:30 முதல் 10:30 வரை நடைபெறுகிற இரண்டாவது ஆராதனை, இந்த கன்வென்ஷன் வந்து கொண்டிருக்கிறதான ஹாய் டிவி சேனலிலும் நேரலை செய்யப்படும். ஹாய் டிவி சேனலின் விவரங்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அதாவது டிசிசிஎல் செட்டபாக்ஸில் ஹாய் டிவி 165 எஸ்சிவி செட்டபாக்ஸில் ஹாய் டிவி 209 விகே செட்டபாக்ஸில் ஹாய் டிவி 113 ஜாக் செட்டபாக்ஸில் ஹாய் டிவி 127 வருகிறது. நீங்கள் அவைகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாளை மாலை 7:00 9:00 வரை இந்த ஆன்லைன் கன்வென்ஷனின் கடைசி நாள் கூட்டம் நடைபெறும். நீங்களும் பங்கு பெறுங்கள். உங்களுக்கு அறிமுகமானவர்களையும் இதிலே பங்கு பெற செய்யுங்கள். அன்பானவர்களே, அதோடு கூட ஒரு விசேஷித்த அறிவிப்பு உங்களுக்காக. ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் மாலை 6:30 முதல் 8:00 வரை இந்த பூரண சுவிசேஷ பெந்தகோஸ்தே சபையின் தலைமை போதகராக இருக்கிறதான Pr.I.Vinil சதீஷ் அவர்கள் அஸ்திபார உபதேசங்கள் என்கிறதான தொடர் வேத பாடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சபையிலே அந்த வேத பாட ஆராதனை நடைபெறும். அந்த வேதபாட ஆராதனை யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் இவைகளிலும்
நேரலை செய்யப்படும். நீங்களும் இணைந்து இந்த வசனங்களை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் இந்த கன்வென்ஷன் கூட்டங்களுக்காக ஆண்டவருடைய வார்த்தையை தந்து கொண்டிருக்கிறதான பிரதர் சுரேஷ் பாபு அவர்கள் உங்களுக்காக தேவ வார்த்தைகளை தருவார்கள். நாம் ஆவலோடு வாஞ்சியோடு கர்த்தர் சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாக இந்த இரண்டாவது நாளிலும் நம்மத்திலே வல்லமையாய் கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா. ദൈവത്തിൻ്റെ പരിശുദ്ധമായ നാമം ഈ സന്ധ്യാസമയത്ത് പിന്നെയും മഹത്വം എടുക്കുമാറാകട്ടെ. കർത്തരുടെ മഹാപരിശുദ്ധമുള്ള നല്ല നാമം ഇന്ന് മാലി നേരത്തിലും മഹിമയപ്പെടുവാ. ഒരിക്കൽ കൂടെ ദൈവത്തിന്റെ വചനമായി നിങ്ങളുടെ മധ്യത്തിൽ ആയിരിപ്പാൻ ദൈവം നൽകിയ വിലയേറിയ സമയത്തിനായി സ്തോത്രം. ഒരു മുറ കൂടെ കർത്തരുടെ വസനവുമായി ഉങ്ങൾ മുൻപാകെ നിൽപ്പതിൽ ആണ്ടവർ ചെയ്ത കൃപയിൽ നിന്ന് കർത്തരെ സ്തോത്രിക്കുന്നു. ഫുൾ ഗോസ്പൽ പെന്റക്കോസ്റ്റൽ ചർച്ചിന്, പാസ്റ്റർ വിനയ്, സതീഷിന്, മറ്റെല്ലാ പ്രിയപ്പെട്ടവർക്ക് ഞാൻ നന്ദിയുള്ളവനാണ്. ഫുൾ ഗോസ്പൽ പെന്റക്കോസ്റ്റൽ സഭയുടെ ബോധകരായിരിക്കുന്ന പാസ്റ്റർ വിനിൽ, സതീഷ് അവർക്ക് മറ്റും ഉള്ളതാണ് ഊഴിയക്കാരൾ അനവർക്കും യേശു നാമത്തിൽ നന്ദിയും വാഴ്ത്തലും കോരിക്കുന്നു. ദൈവത്തിന്റെ വചനത്തിലേക്ക് നിന്റെ മേൽ പ്രകാശിപ്പിച്ച് നിന്നോട് കൃപയുള്ളവനാകട്ടെ. നമ്മുടെ മുഖത്തെ ഉന്മേൽ പ്രകാശിക്കപ്പണി ഉന്മേൽ കൃപയായിരിക്കടവ. യഹോവ തിരുമുഖം നിന്റെ മേൽ ഉയർത്തി നിനക്ക് സമാധാനം നൽകുമാറാകട്ടെ. കർത്തർ തമ്മുടെ മുഖത്തെ ഉന്മേൽ പ്രസന്നമാക്കി ഉനക്ക് സമാധാനം കട്ടളയിടക്കടവ. ഇങ്ങനെ ഇസ്രായേൽ മക്കളുടെ മേൽ എന്റെ നാമം വയ്ക്കണം, ഞാൻ അവരെ അനുഗ്രഹിക്ക. ഇവിധമായി അവർ എൻ നാമത്തെ ഇസ്രായേൽ പുത്രന്മേൽ കൂറക്കടവർ, അപ്പോൾ ഞാൻ അവരെ ആശീർവദിപ്പേൻ. വേദപുസ്തകം പറയുന്നു, സമാഗമന കൂടാരത്തിൽ ദൈവത്തെ ആരാധിച്ച് മടങ്ങുന്നതായ ജനത്തെ പുരോഹിതന്മാർ അനുഗ്രഹിക്കുന്ന അനുഗ്രഹ വചനമാണ് ഇത്. പരിശുദ്ധ ബൈബിൾ சொல்லுகிறது, ആശ്രയിപ്പ് കൂടാരത്തിൽ ആണ്ടവരെ ആരാധിച്ച് തിരുമ്പി செல்லுகிறதான ദൈവ ജനത്തെ പാർത്ത് ആശീർവദിക്കുന്ന ആശീർവാദത്തെ പറ്റി தான் വാസിക്കிறோம். അഞ്ച് യാഗങ്ങളാണ് അവർ കഴിച്ചിരുന്നത്. അങ്ങേ അവർ ഐന്ത് പലികളെ സരത്തിനാർകൾ. മൂന്ന് വചനത്താൽ അവരെ അനുഗ്രഹിക്കുകയാണ്. അവർ വസനത്തിനാൽ അവരെ ആശീർവദിക്കുന്നു. ഒന്ന്, ദൈവം നിന്നെ അനുഗ്രഹിക്കും. മുതലാവത് കർത്തർ ഉന്നെ ആശീർവദിപ്പാർ. രണ്ട്, ദൈവം തിരുമുഖം നിന്റെ മേൽ പ്രകാശിപ്പിച്ച് നിന്നോട് കൃപയുള്ളവനാകട്ടെ. എന്റെ ദൈവം തമ്മുടെ മുഖത്തെ ഉന്മേൽ പ്രകാശിക്കപ്പെടുവാർ. മൂന്നാമത്, യഹോവ തിരുമുഖം നിന്റെ മേൽ ഉയർത്തി നിനക്ക് സമാധാനം നൽകട്ടെ. മൂന്നാമത്, കർത്തർ തിരുമുഖത്തെ പ്രസന്നമാക്കി ഉനക്ക് സമാധാനത്തെ കട്ടളയിടക്കടവർ. അനുഗ്രഹം, സമാധാനം, ആശീർവാദം, സമാധാനം. മൂന്നാമത്, ദൈവത്തിന്റെ കൃപ. മൂന്നാമത്, ദൈവരുടെ കൃപ. ദൈവ കൃപയെ കുറിച്ചാണ് നാം കേൾക്കുവാൻ പോകുന്നത്. നാം ഇന്ന് രാത്രി വേളയിലും ദൈവരുടെ കൃപയെ പറ്റി ചിന്തിക്കാൻ പോകുന്നു. നൂറ്റി മൂന്നാം സങ്കീർത്തനം ആറാം വാക്യം പറയുന്നു. നൂറ്റി മൂന്നാമത് സംഗീതം ആറാം വസനം ചൊല്ലുകയാണ്, ദൈവം കരുണയും കൃപയും ഉള്ളവനാണ്. ദൈവൻ കൃപയും ദയവുമുള്ളവർ. അതെ, ദൈവം കൃപയുടെ ഇരിപ്പിടമാണ്. ആണ്ടവർ കൃപയിൽ ഉറവിടമായിരിക്കുന്നു. എന്താണ് ദൈവത്തിന്റെ കൃപ എന്ന് പറയുന്നത്? ദൈവരുടെ കൃപ എന്ന് ചൊല്ലുവത് തന്നെ, അർഹതയില്ലാത്ത സ്ഥാനത്ത് ദൈവം എന്തെങ്കിലും നൽകുന്നുവെങ്കിൽ അതിന്റെ പേരാണ് ദൈവത്തിന്റെ കൃപ. അതിയില്ലാതെ ഇടത്തിൽ ദൈവൻ ഏതാവത് നമുക്ക് തരികാർ എന്ന് സൊന്നാൽ അതിന്റെ പേര് തന്നെ കൃപ. വേദപുസ്തകത്തിൽ ഉടനീളം ദൈവകൃപയുടെ വിലയേറിയ വ്യാപാരം നമുക്ക് കാണുവാൻ കഴിയും. പരിശുദ്ധ വേദപുസ്തകത്തിൽ ആരംഭം മുതൽ മുടിവ് വരെയും ദൈവന്റെ കൃപയുടെ ആളത്തെ പറ്റി ചിന്തിക്കാൻ മുടികരുത്. വിശ്വാസത്തിന്റെ ചെറിയൊരു അംശം പോലും ഇല്ലാതെ മെസൊപ്പൊത്താമ്യയിൽ കിടന്നവനായിരുന്നു അബ്രഹാം. വിശ്വാസത്തിന്റെ കടുകളും ചിന്ത കൂടെ ഇല്ലാമൽ മെസൊപ്പൊത്താമ്യയിൽ കാണപ്പെട്ടതാണ് ഒരു മനുഷ്യനായിരുന്ന അബ്രഹാം. എവിടെ നോക്കിയാലും വിഗ്രഹാരാധനയാണ്. എങ്ങനെ പാർത്താൽ വിഗ്രഹാരാധന. ഇവിടെ നിന്ന് ഒരിക്കലും ഒരു വിശ്വാസി വരികയില്ല. അങ്ങേയിരുന്ന് ഒരു പോലും ഒരു വിശ്വാസി എളുപ്പം മുടിയാതെ. എന്നാൽ അവിടെ നിന്ന് തന്നെ വിശ്വാസിയല്ല, വിശ്വാസികളെ പിതാവിനെ ദൈവം എഴുന്നേൽപ്പിച്ചു. എന്നാൽ അന്ത ഇടത്തിൽ വൈത്ത് ആണ്ട ഒരു വിശ്വാസിയല്ല, വിശ്വാസികൾ തകപ്പനെ എളുപ്പിനാർ. അതിന്റെ പേരാണ് ദൈവത്തിന്റെ കൃപ. അതിനുടെ പേര് തന്നെ ദൈവരുടെ കൃപൈ. വിക്കി സംസാരിക്കുന്നവനായിരുന്നു മോശ. വിക്കി 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 പേശക്കൂടിയ ഒരു മനുഷ്യനായി കാണപ്പെട്ട മോശെ. ആ തിക്കുവായനെ ദീർഘദർശിയാക്കിയതാണ് ദൈവത്തിന്റെ കൃപ. തിക്കുവായും മന്ദനാവുള്ള മനുഷ്യനെ ആണ്ടവർ തീർക്കത്തരിശയാക്കി മാറ്റിനാർ. അതാ കൃപൈ. രാത്രി മുഴുവൻ മീൻ പിടിച്ചിട്ടും ചെറിയൊരു മീനിനെ പോലും പിടിക്കാൻ കഴിയാത്തവനായിരുന്നു പത്രോസ്. പ്രയാസപ്പെട്ടും ഒരു സിറു മീൻ കൂടെ പിടിക്കാൻ മുടിയാമൽ കാണപ്പെട്ട മനുഷ്യനായി ഇരുന്ന പേതുരു. പക്ഷേ ഒരു പ്രസംഗത്തിൽ 3000 പേരെ പിടിപ്പാൻ വ്യാപരിച്ചത് ദൈവത്തിന്റെ കൃപ. എന്നാൽ ഒരേ പ്രസംഗത്തിൽ 3000 പേരെ ക്രിസ്തുവണ്ടയിൽ വഴിനടത്തുകൂടിയതാണ് ഒരു വല്ലമേ അവർക്കുള്ള വന്നത്. അത് കർത്തരുടെ കൃപൈ. ഉള്ള സമയം മുഴുവൻ തകർക്കുമെന്ന് പറഞ്ഞ
தீவிரவாதியாயிருந்த சவுல் எல்லா சபைகளை தகர்க்கக்கூடியதான தகர்ப்பேன் என்று சொன்னதான ஒரு தீவிரவாத கூட்டத்தில் காணப்பட்டார் சவுல். என்னால் கிருபா வந்த போல் இல்லாத ஸ்தலங்களில் முழுவதும் அவன் சபை ஸ்தாபிக்கையுண்டாய். கிருபை அவன் மீது வெளிப்பட்ட போது எங்கள சபையில் அங்கே அவன் மூலமாய் சபைகள் எழும்பினது. கிருபையான ஜெயிலர் பிரதான மந்திரியாயத கிருபையினாலே ஜெயில் வாசி பிரதமராக மாறினார். அதே ஜெயில் கிருபையான காட்டில் கிடந்தவன் நாட்டில் ராஜாவாய் தீர்ந்தது. கிருபையினாலே காட்டுக்குள்ளே காணப்பட்டவன் நாட்டிற்குள்ளே வந்திருக்கிறார். கிருபையான சிம்ஹ குழியில் கிடந்தவன் ப்ரமோஷன் பிராபிச்சு அவன் வலிய மகத்துவாய் தீர்ந்தது, மகானாய் தீர்ந்தது. கிருபையினாலே சிங்க குகையிலே காணப்பட்டவன் அவன் ஒரு பெரிய மகானாக மாறி இருக்கிறார். வேத புஸ்தகத்தில் உடனீனம் தெய்வ கிருபையுடைய வியாபாரம் காணுவான் கழியே. பரிசுத்த பைபிளில் தேவ கிருபையினுடைய ஆழங்களை பற்றி சிந்திக்க முடிகிறது. பழைய நியமத்தில் சிலருக்கு மாத்திரமான தெய்வம் கிருபை நல்கியது. பழைய ஏற்பாட்டில் தேவன் சில நபர்களுக்கு மட்டும் கிருபையை அனுப்பினார். உற்பத்தி 6:8 பரையின் நோகைக்கு தெய்வத்தின் கண்ணில் கிருபை லபிச்சு. ஆதியாகமம் 6:8 வசனத்தில் சொல்ல வாசிக்கிறோம், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது. லூக்கோஸ் 1:30 பரையின் லூக்கா 1:30 சொல்லுகிறது, மரியாக்கு தெய்வத்தின் கிருபை லபிச்சு. மரியாளுக்கு தேவனிடத்தில் கிருபை பெற்றாள். சோ க்ரூசின் முன்பில் நீங்கள் நோக்கும்போது, சிலுவையின் முன்னே நீங்க பார்க்கும்போது சிலருக்கு மாத்திரம் கிருபை கிட்டி சில நபர்களுக்கு மட்டும்தான் கிருபை கிடைத்தது. கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் அடக்கம் மரணம் அடக்கம் புனருத்தானத்தின் சேஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அடக்கம் மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு. அதே கிருபா யுகம் என்ற சீசன் ஆரம்பிச்சு, கிருபையின் காலம் என்கிற சீசன் ஆரம்பித்தது. இப்போ சிலர்க்கல்ல கிருபா, ரட்சாகரமாய் கிருபா சகலருக்கும் உதிச்சிருக்கிறது. இப்போது அந்த கிருபை சிலருக்காக மட்டுமல்ல, எல்லாருக்கும் ரட்சிப்பு என்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பழைய நியமத்தில் சிலருக்கு மாத்திரமாயிருந்தது தெய்வ கிருபை. பழைய ஏற்பாட்டில் சில நபர்களுக்கு மட்டும்தான் தேவ கிருபை. புதிய நியமத்தில் சகலருக்கும் தெய்வ கிருபை லபிச்சிருக்கிறது. ஏற்பாட்டில் எல்லாருக்கும் தேவனுடைய கிருபையை கொடுத்திருக்கிறார். தீத்தோஸ் 2:11 அங்கே பரையுது. தீத்து எழுதின நிருபர் 2:12 வசனம் இப்படி சொல்லுகிறது, சகலருக்கும் தெய்வத்தின் கிருபா, எல்லாரின் மேலும் தேவனுடைய கிருபை. இதூது கேட்கிற எல்லா பிதாவினும் மாதாவினும் சகோதரி சகோதரனும் குஞ்சுகளுக்கும் தெய்வத்தின் கிருபா. இந்த செய்தியை கேட்கிறதான சகோதரன் சகோதரி பெரியவர் சிறியவர் பிள்ளைகளுக்கும் எல்லார் மீதும் தேவனுடைய கிருபை. அதே தெய்வத்தின் கிருபையுடைய பிரத்யேகதை என்றான ஆண்டவருடைய கிருபையினுடைய சவிசேஷதைகள் என்ன? நீங்கள் வேத புஸ்தகம் வாசிக்கும் போது சங்கிகளுக்கு வலிய பிராதானியம் உண்டு. இங்கே வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது எண்ணங்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உண்டு. ஒன்று என்ன பறஞ்சால் தெய்வம் ஏகனான. ஒன்று என்று சொன்னால், ஒன்று என்று சொன்னால் கர்த்தர் ஒருவர். அதே ரெண்டு என்று பறையின்றது தெய்வீக கூட்டாய்மையான. ரெண்டு என்று சொல்ல தேவனுடைய ஒரு ஒரு ஃபெலோஷிப், ஒரு கூடிவரவாக இருக்கிறது. ஒரு ஐக்கியம், ஐக்கியத்தின் சங்கியான ரெண்டு. ரெண்டு என்று சொல்ல ஒரு ஐக்கியத்தினுடைய ஒரு நம்பராக இருக்கிறது. அதே மூணு என்று பறையின்றது தெய்வீக யூனிட்டி ஆன. மூன்றாவது என்று சொல்கிறது, மூன்று என்று சொல்ல தேவனுடைய ஒரு ஐக்கியத்தை காட்டுகிறது. அதே ரெண்டு என்று பறையின்றது கூட்டாய்மையான. ரெண்டு என்று சொல்லுகிற கூடிவரவு. அதே மூணு என்று பறையின்றது தெய்வீக ஐக்கியதையான. மூன்று என்று சொல்லுகிற தேவனுடைய ஐக்கியம். நாலு என்று பறையின்றது பூமியான. நான்கு என்று சொல்லுகிறது பூமி. அஞ்சு என்று பறையின்றது தெய்வத்தின் கிருபையான. ஐந்து என்று சொல்ல தேவனுடைய கிருபை. எப்படியானோ அஞ்சு நீங்கள் பைபிளில் காணுகிறது அது ரெப்ரசன்ட் செய்யும் தெய்வத்தின் கிருபையான. எங்கெல்லாம் பரிசுத்த பைபிள் ஐந்து என்ன நம்பரை பார்க்கிறீர்களோ அங்கே தேவனுடைய கிருபையை வெளிப்படுகிறது. ஒரு திவசம் தெய்வம் பரஞ்சு, ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், ஹே அபிரகாமே, ஹே அபிரகாமே, அஞ்சு காரியங்களை நீ என் இடத்தில் கொண்டு வருக. ஐந்து காரியங்களை நீ என் இடத்தில் கொண்டு வர வேண்டும். அஞ்சு காரியங்கள் கொண்டு வந்தவன் யாகம் கழிச்சு, ஐந்து காரியங்களை கொண்டு வந்து அவன் பலி செலுத்தினான். அந்த அபிரகாமின் மக்கள் இல்லையா? அந்த அபிரகாமுக்கு தலைமுறைகள் இல்லை. ஆனால் கிருபையால் தெய்வம் ஒரு பிரவசனம் பரஞ்சு. ஆன கிருபையினாலே ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை கொடுத்தார். கிருபையால் பரஞ்சு, ஆண்டவர் கிருபையாய் சொன்னார், அஞ்சு நூற்றாண்டு கழியும்போல், ஐந்து நூற்றாண்டுகள் தாண்டும் போது நின்ற சந்ததி 30 லட்சமாய் பெருகும். சந்ததி 30 லட்சமாக பெருகும். அவர் அந்நிய தேசத்தின் ஏற்றம் வலிய தனமான் மாறாய் புறத்து வரு. அவர்கள் அந்நிய தேசத்திலிருந்து மிகப்பெரிய பணக்காரர்களாக வெளியே வருவார்கள். ஓ வலிய வலிய நிச்சயத்தோட அவர் புறத்து வரு. மிகுந்த பொக்கிஷத்தோட வெளியே வருவார்கள். அஞ்சு காரியம் என்று அடைக்கல் கொண்டு வா. நீ என்னிடத்தில் ஐந்து காரியங்களை கொண்டு வா. அஞ்சு நூற்றாண்டு கழிஞ்சு நடக்கிறது நடக்கப்போகிறது. ஐந்து கூழாங்கற்கள் இருந்தது. எந்துகொண்டான அஞ்சு கல்கள் அவன் எடுத்தது? எதற்காக அவன் ஐந்து கற்களை தேர்ந்தெடுத்தான்? கோலியாத்தின் 4 சகோதரன்மாரான. கோலியாத்திற்கு 4 சகோதரர்கள். அவர் வீட்டில் 5 பேரான. அவருடைய வீட்டில் 5 நபர்கள். ஒருத்தனே வந்துட்டுள்ள அதில் ஒரே ஒரு நபர் தான் வந்திருக்கிறார்.
പക്ഷേ നാലെണ്ണം നാളെ പിന്നാലെ വരാൻ ചാൻസ് ഉണ്ട് ചില വേള നാളേക്ക് പിന്നാടി നാലു പേര് വരുവതൊക്കെ വായ്പ കൃപയിൽ ആശ്രയിച്ച് അഞ്ച് കല്ലെടുത്തപ്പോ കൃപയിൽ നമ്പിക്ക വൈത്ത് ഐന്ന് കർക്കര എടുത്ത പോലെ വീട്ടിലുള്ള എല്ലാറ്റിനും മേലും എല്ലാവടമേലും ദാവീദിന് ജയം ലഭിച്ചു അന്ന് വീട്ടുക്കുള്ള ഇരിക്കുന്ന എല്ലാ നബറുകൾ മീതും ദാവീദുക്ക് ഒരു വ്യക്തിയെ കൊടുത്ത വേദപുസ്തകം പറയുന്നു ഗോലിയാത്തിന്റെ കുടുംബത്തെ മുഴുവൻ സഹോദരന്മാരെ മുഴുവൻ കൊല്ലുവാൻ ദാവീദിനെയും അവന്റെ ടീമിനെയും ദൈവം ബലപ്പെടുത്തി ബൈബിൾ சொல்லி இருக்கிறது கோலியாத்தை அவருடைய சகோதரங்கள் குடும்பத்தில் அத்தனை பேரையும் கொல்லுவதற்கு கொலை செய்வதற்கு தாவீதுக்கும் அவனுக்கும் ஆண்டவர் கிருபைகளை கொடுத்தார் தெய்வ கிருபையில் ஆசிரயிக்கிறவன் சாத்தான் யா குடும்பத்தில் இருந்து வரும் சகலதனையும் ஜெயிக்கும் தேவனுடைய நம்பிக்கையில் தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்து கிருபையில் நம்பிக்கை வைத்திருக்கிற அத்தனை பேருக்கும் சாத்தானுடைய கோட்டைகளை முறியடிக்கக்கூடிய கிருபை கொடுக்கிறார் மலாக்கிக்கு மத்தாய்க்கு மத்தியத்தில் நோக்கும்போது மல்கியாவுக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை இடையில பார்க்கும்போது அதை இடக்கிடக்கு மாத்திரம் ஒரு குளத்தில் சலனம் உண்டு இடையிடையே ஒரு குளத்தில் ஒரு அசைவு இருக்கிறது வேற ஒரு இடத்தும் ஒரு சலனமும் இல்ல வேற எங்கும் எந்த விதமான அசைவும் கிடையாது ஓ ஒரு பிரவாசகனும் எழுநிற்கில்ல அங்கே ஒரு தீர்க்க தரிசியும் இல்லை ஓ ஒரு இடத்தும் பிரவாசகன் எழுநிற்கில்ல ஒரு இடத்தும் தூதன் இறங்கில்ல ஒரு ஒவ்வொரு இடங்களிலும் தீர்க்க தரிசியும் இல்லை தூதனும் அங்கே விளம்பவில்லை பட்சே எருசலேமில் ஒரு பெதஸ்தா குளம் உண்டு ஆனால் எருசலேமிலே ஒரு பெதஸ்தா குளம் இருந்தது வேற ஒரு இடத்தும் ஒன்றும் நடக்கில்ல வேற எங்கும் எதுவும் நடக்கவில்லை தூதன் இறங்கில்ல தீர்க்க தரிசி எழுநிற்கில்ல தூதனும் வரவில்லை தீர்க்க தரிசி எல்லாவர்களுக்கும் அங்க லாக்டவுனா இருக்கலாம் ஒன்றும் சம்பவிக்கல அங்க ஒன்று நடக்கவில்லை எல்லாம் அடைஞ்சு கிடக்குது எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது பட்சே கிருபையுள்ளவன் பரையும் என்னில் மாத்திரம் சலனம் உண்டு ஆனா கிருபையுள்ளவன் சொல்வான் எனக்குள்ள ஒரு அசைவு இருக்கிறது எனக்கு மாத்திரம் கன்வென்ஷன் உண்டு எனக்கு மட்டும் கன்வென்ஷன் உண்டு எனக்கு மாத்திரம் அபிஷேகம் உண்டு எனக்கு மாத்திரம் தெய்வ கிருபை உண்டு எனக்கு மட்டும் அபிஷேகம் உண்டு எனக்கு தேவனுடைய கிருபை உண்டு கிருபா நின்ற அவஸ்தைக்கு வித்தியாசம் வருத்துது கிருபை உன் வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் கிருபா எனக்கு பூர்ண ஜெயம் தருது கிருபை உன் வாழ்க்கையில் ஒரு வெற்றி தரும் கிருபா நின்ற ஜீவிதத்தில் சலனத்தை கொண்டு வருது கிருபை உன் வாழ்க்கையில் ஒரு அசைவை கொண்டு வரும் அதுகொண்டான எபேசர் 4:11 வாசிக்கும்போது ஆகவே எபேசருக்கு நிருபம் 4:11 வசனம் தெய்வ சபையில் அஞ்சு சுத்ரூஷைக்குள்ளது தெய்வ சபையில் அஞ்சு சுத்ரூஷைக்குள்ளது ஆண்டவருடைய சபையில் ஐந்து விதமான ஊழியங்கள் உண்டு அப்போஸ்தலர் பிரவாசகர் சுவிசேஷகர் இடையன்மார் உபதேஷ்டாக்கன்மார் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் மேய்ப்பர்கள் மேய்ப்பர்கள் போதகர்கள் மனுஷன் ரோமர்
Hebrews 9:22 Without shedding blood there is no remission of any sins. தேவன் தம்முடைய ஒரே பேரானுடைய இரத்தத்தை நமக்காக சிந்தியிருக்கிறார். அதே பாவம் இரத்தம் சொரிஞ்சில்ல எங்கில் பாவம் மீட்பு இல்ல. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் நமக்கு பாவ மன்னிப்பு இல்லை. பாவம் இல்லாத இரத்தம் பூமியில் சிந்தப்படவேண்டது அவசியம். பாவம் இல்லாத இரத்தம் பூமியில சிந்தப்பட வேண்டும். எல்லாரும் தெய்வத்தின் முன்பில் பாவிகளான எல்லாரும் தேவனுக்கு முன்பாக பாவிகள். எல்லா ஸ்திரீகளும் புருஷனும் சகலரும் பாவிகளான எல்லா புருஷர்களும் ஸ்திரீகளும் எல்லாரும் பாவிகள். அமெரிக்காக்காரன் ஆஸ்திரேலியக்காரன் ஏசியக்காரன் எல்லாரும் பாவிகளான அமெரிக்காக்காரன் ஆஸ்திரேலியக்காரன் ஏசியக்காரன் எல்லாரும் பாவிகள். சோ பாவமுள்ள இரத்தமல்ல பாவம் இல்லாத இரத்தம் சிந்தப்படவேண்டும். ஆகவே பாவமுள்ள இரத்தமல்ல பாவம் இல்லாத இரத்தத்தை சிந்தப்பட வேண்டும். எவனான பாவம் இல்லாதவனை காணனது எங்கே பாவம் இல்லாதவரை காண்கிறோம். அவன் மாத்திரமல்லே பாவம் இல்லாத இரத்தம் கிட்டத்துள்ளோ அவருக்குள்ள மட்டுமல்லவா பாவம் இல்லாத இரத்தம் கிடைக்கும். பூமியில் உள்ள சகலரும் பாவிகளான பூலோகத்தில் அனைவரும் பாவிகள். என்றால் தெய்வத்தங்களுக்கு நோக்குக. ஆனால் ஆண்டவரத்தில் பாருங்கள் தெய்வம் பாவம் இல்லாதவன். ஓ ஆண்டவர் பாவம் இல்லாதவர். ஓ தெய்வம் ஏக பரிசுத்தன். அவர் ஒருவரே பரிசுத்த பைபிள் பரையுது. பைபிள் சொல்லுகிறது அவன் தூதன்மாரை காலம் பரிசுத்த. அவர் தூதர்களை விடக்கு மேலானவர். அவன் சொர்க்கத்தை காலம் பரிசுத்த. அவர் பரலோகத்தை விடக்கு பரிசுத்த. அவன் பாவம் அதே பாவம் இல்லாதவனாய் கர்த்தா. அவர் பாவம் இல்லாத கர்த்தர். 2000 வருஷங்களுக்கு முன்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொர்க்கத்தை காலம் தூதன்மாரை காணும் பரிசுத்தனாய் தெய்வம் வேஷத்தில் மனுஷனாய் ஈ லோகத்திலேக்கு கடந்து வந்து சொர்க்கத்தை காணும் பரலோகத்தை விடக்கு தூதர்களை விடக்கும் அதிகமான பரிசுத்தத்தோடு பூலோகத்தில் இறங்கி வந்தார். அதே அதன் பேரான தெய்வத்தின் சிநேகம். அதனுடைய பேர் தான் தேவனுடைய அன்பு. அடுத்து கூடாத பிரகாசத்தில் அதிவசிச்ச பரிசுத்தனாய தெய்வம் வேஷத்தில் மனுஷனாய் ஈ லோகத்திலேக்கு கடந்து வருகின்றார். சேரக்கூடாத வெளியில் வாசம் பண்ணுகிறவராகி ஆண்டவர் வெளிப்பட்டிருக்கிறார். அதே தெய்வம் சிநேகம் தானே. ஆண்டவர் அன்புதான். ஓ சொர்க்கத்தில் இருந்துட்டல்ல தெய்வம் சிநேகம் பரஞ்சது. பரலோகத்தில் இருந்துட்டு ஆண்டவர் அன்பை பற்றி சொல்லவில்லை. தெய்வம் வேஷத்தில் மனுஷனாய் லோகத்திலே கடந்து வந்தார். அவர் உலகத்தில் உலகத்திலே மனுஷ சாயலை அணிந்து வந்திருக்கிறார். ஏற்றோ மரிய சிநேகம் சினிமையிலோ நாடகத்திலோ அல்ல. மிகப்பெரிய அன்பு சினிமாவிலும் நாடகத்திலும் கிடையாது. ஏற்றோ மரிய சிநேகம் தெய்வம் வேஷத்தில் மனுஷனாய் லோகத்திலே கடந்து வந்தார். மிகப்பெரிய அன்பு என்று சொல்கிறது ஆண்டவர் மனுஷ ரூபத்தில் உலகத்தில் கடந்து வந்தார். சொர்க்கத்தில் அவனே பாவம் இல்ல. பரலோகத்தில் அவரிடத்தில் பாவம் இல்லை. அதே பூமியிலும் அவனே பாவம் இல்ல. பூலோகத்திலும் அவரிடத்தில் பாவம் இல்லை. அவன் பேரான கர்த்தாவ இயேசு. அவருடைய பேர் தான் ஆண்டவராகிய இயேசு. அவன் பாவம் இல்லாதவனாய் ஈ லோகத்தில் சஞ்சரிச்சு பாவம் இல்லாதவனாய் இந்த உலகத்திலே சுற்றி திரிந்தார். வேத புத்தகம் பரையுது. பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது அவன் பாவம் ஒழிகே நமக்கு துணையாய் சகலத்திலே பரீட்சிக்கப்பட்டு. அவர் பாவத்தை ஒழிக நமக்கு எதிராக எல்லாவற்றையும் பரீட்சை பார்க்கப்பட்டார். இயேசு கர்த்தாவ நடந்து இயேசு கிறிஸ்து நடந்தார். க்ஷீணிச்சு தளர்ந்தார். விசந்து பசி எடுத்தது. ஓ தாகிச்சு தாகம் எடுத்தது. அதே கோபிச்சு கோபம் எடுத்தார். மனுஷ சுபாவம் எல்லாம் உண்டாயிருந்தது. மனுஷ சுபாவம் எல்லாம் இருந்தது. பட்சே மனுஷனை போல பாவம் செய்ததே இல்ல. மனுஷனை போல பாவம் செய்யவே இல்லை. அவன் பாவம் ஒழிக்க நமக்கு துல்லியமாய் சகலத்திலும் பரீட்சிக்கப்பட்டு பாவத்தை மட்டும் விட்டுவிட்டு நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டார். அதே இயேசு கர்த்தாவுக்கு அவசானமாய் கால்வரி குருசியில் நமக்கு வேண்டி மரிச்சு அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடைசி நிமிஷம் வரைக்கும் நமக்காக கல்வாரி சிலுவையிலே பலியானார். பாவம் இல்லாதவனாய் இயேசு. பாவம் இல்லாதவராய் இயேசு. பைபிள் அங்கே பரையுது. பைபிள் அப்படி சொல்லுகிறது. பத்ரோஸ் பரையுகையான பேதுரு சொல்லுகிறார் அதே இவனில் பாவம் இல்ல. இவருக்குள்ளே பாவம் இல்லை. யூதா பரையுது. யூதா சொல்லுகிறார் குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் காணிச்சு கொடுத்து குற்றம் இல்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன். பிலாத்தோஸ் பரையுது. பிலிப்பு சொல்கிறார் பிலாத்தோஸ் பரையுது இவனில் ஒரு குற்றமும் நான் காணவில்லை. பிலிப்பு சொல்கிறார் இவருக்குள்ளே நான் ஒரு தவறும் காணவில்லை. பைலட்ஸ் வைஃப் பிலாத்தோஸின் வைஃப் பரையுது அதே இவன் நீதிமானான இவன் காரியத்தில் இடப்படாது. மனைவி சொல்கிறார் இவர் ஒரு நீதிமான் இவருக்குள்ள ஒரு தவறும் இல்லை. அதே இயேசு கர்த்தாவ பாவம் இல்லாதவனா. இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவன். அவன் பரிசுத்தனான. அவர் பரிசுத்தர். சாத்தான் போல் இயேசு முன்னே வரச்சிட்டு பரஞ்சு சாத்தான் கூட இயேசு குன்பாக நடுங்கிக் கொண்டு சொன்னான் மகோன்னதனாய தெய்வத்தின் புத்திரா எனக்கு நினைக்கும் தமிழ் அந்த நீ தெய்வத்தின் பரிசுத்தன் தானே. தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவே எனக்கு உமக்கு தமிழ் என்ன நீ தேவகுமாரன். அதே நீ பரிசுத்தன் தானே. நீ பரிசுத்த பரிசுத்தனாய் இயேசு. பரிசுத்தராய் இயேசு. நீதிமானாய் இயேசு. நீதிமானனாய் இயேசு. நிஷ்கலங்கனாய் இயேசு. கலங்கமில்லாத இயேசு. விசுத்தனாய் இயேசு. பரிசுத்தராய் இயேசு. 2000 வருஷங்களுக்கு முன்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு வேண்டி சகோதரனே எனக்கு வேண்டி சகோதரியே குருசியிலே எனக்கு வேண்டி மரிச்சு உனக்காக சகோதரனே சகோதரியே உனக்கு வேண்டி இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தார். ஒரு பள்ளி எனக்கு வேண்டி மரிச்சு
മരിച്ചില്ല ഒരു കോയിൽ ഉനക്കാക മരിക്കില്ല ഒരു പട്ടക്കാരൻ നിനക്ക് വേണ്ടി മരിച്ചില്ല ഒരു പട്ടധാരി ഉനക്കാക മരിക്കില്ല അതുകൊണ്ട് ഒരു പള്ളിക്കും ഒരു പട്ടക്കാരനും ഒരു പാരമ്പര്യത്തിന് നിന്നെ രക്ഷിപ്പാൻ കഴിയത്തില്ല ഒരു ആലയത്തിനോ ഒരു ആലയത്തിക്കോ ഒരു പട്ടധാരിക്കോ ഉനക്കാക മരിക്ക മുടിയില്ല എന്നാൽ യേശു കർത്താവ് ക്രൂശിൽ നിനക്ക് വേണ്ടി മരിച്ചു ആണ് ആണ്ടവരായ യേശു ക്രിസ്തു ഉനക്കാക കൽവാരി സിലുവയിലെ പരിയാരം പറയുന്നു according to the scripture he died and according to the scripture he has buried and according to the scripture he has risen from the dead ബൈബിൾ சொல்லுகிறது വസനത്തിൻപടി യേശു ക്രിസ്തു മരിച്ചാർ വസനത്തിൻപടി യേശു ക്രിസ്തു ഉയർത്തെഴുന്നാർ എന്ന് சொல்லி ബൈബിൾ சொல்லுகிறது അതേ തിരുവചനം പറയുന്നു യേശു കർത്താവ് മരിച്ചടക്കപ്പെട്ട് ഉയർത്തെഴുന്നേറ്റ് ബൈബിൾ சொல்லுது യേശു ക്രിസ്തു മരിച്ചു അടക്കം മണ്ണപ്പെട്ട് ഉയർത്തെഴുന്നാർ അതുകൊണ്ട് ഇന്ന് രാത്രിയിൽ ആകവേ ഇന്ന് രാത്രിയിലും യേശുവിൽ വിശ്വസിച്ച് നീ ദൈവസന്നിധിയിൽ നിലവിളിക്കുമ്പോൾ യേശു ക്രിസ്തുവിൽ നമ്പിക്ക വെയ്ത്തു ആണ്ടൊരു സമൂഹത്തിൽ മുറയിടുമ്പോൾ കർത്താവ് യേശുവേ ആണ്ടവരായ യേശുവേ കൃപയാൽ എന്നെ രക്ഷിക്കണമേ കൃപയാൽ എന്നെ രക്ഷിക്ക വേണ്ടും അതേ യേശു കർത്താവ് നിന്നെ രക്ഷിക്ക തന്നെ ചെയ്യ അതേ യേശു ക്രിസ്തുവിനെ രക്ഷിപ്പാർ വേദപുസ്തകം പറയുന്നു ബൈബിൾ சொல்லுகிறது കർത്താവിന്റെ നാമം വിളിച്ചപേക്ഷിക്കുന്ന ഏവനും രക്ഷിക്കപ്പെടും കർത്തരുടെ നാമത്തെ കൂപ്പിടുന്ന ഒരു എന്തെന്നവരും രക്ഷിക്കപ്പെടുവാറുകൾ അതേ യേശുവേ കർത്താവെന്നോ ഏക നാമമേ നീ രക്ഷിക്കപ്പെടുവാൻ വേണ്ടിയുള്ളൂ യേശുവേ കർത്തർദാൻ നീ രക്ഷിക്കപ്പെടുന്നവർക്ക് ഒരേ ഒരു നാമമുണ്ട് ചില നാമങ്ങൾ കേൾക്കുമ്പോൾ ചില കാര്യങ്ങൾ നമുക്ക് ഓർമ്മ വരുന്നു ചില നാമങ്ങൾ കേൾക്കുമ്പോൾ ചില ജ്ഞാപകങ്ങൾ നമുക്ക് വരുന്നത് ഓ മഹാത്മാഗാന്ധി എന്ന് കേൾക്കുമ്പോൾ ഫ്രീഡം ഫൈറ്റ് ആണ് നമുക്ക് ഓർമ്മ വരുന്നത് മഹാത്മാഗാന്ധിയെ പറ്റി കേൾക്കുമ്പോൾ ഫ്രീഡം ഫൈറ്ററെ പറ്റി നമുക്ക് ചിന്തിക്ക മുടിയോ അതേ ബിഥോവനെ കുറിച്ച് കേൾക്കുമ്പോൾ നാം കേൾക്കുന്നത് സംഗീതത്തെ കുറിച്ച് നമുക്ക് ഓർമ്മ വരുന്നു വിദ്വാനുകളെ പറ്റി പഠിക്കുമ്പോൾ അവർ മ്യൂസിക്കെ പറ്റി നമുക്ക് കേൾക്ക മുടികുന്നത് ടോൾസ്റ്റോയിയെ കുറിച്ച് കേൾക്കുമ്പോൾ ചില നാടകങ്ങൾ നമുക്ക് ഓർമ്മ വരുന്നു ടോൾസ്റ്റോയിയെ പറ്റി പഠിക്കുമ്പോൾ ചില നാടകശാലകളിൽ കാര്യങ്ങൾ നമുക്ക് ജ്ഞാപകം വരുന്നത് ടെണ്ടുൽക്കറിനെ കുറിച്ച് കേൾക്കുമ്പോൾ നമുക്ക് ക്രിക്കറ്റ് ആണ് ഓർമ്മ വരുന്നത് ടെണ്ടുൽക്കറെ പറ്റി നാം കേൾക്കുമ്പോൾ നമുക്ക് ക്രിക്കറ്റെ പറ്റി ജ്ഞാപകം വരുന്നത് എന്നാൽ നസ്രനെ യേശുവിന്റെ നാമം പറയുമ്പോൾ നാമം ചൊല്ലുമ്പോൾ സ്വർഗം തുറക്കുന്നു പാതാളം വിറയ്ക്കുന്നു ജീവ പുസ്തകത്തിൽ നിന്റെ പേരെഴുതുന്നു പരലോകം തുറക്കുന്നത് പാതാളം വിറയ്ക്കുന്നത് ഉൻ പേര് ജീവ പുസ്തകത്തിൽ എഴുതപ്പെടുന്നത് അതുകൊണ്ട് യേശുവിന്റെ നാമം വിളിച്ചപേക്ഷിച്ച യേശുനാമത്തെ കൂപ്പിടുമ്പോൾ യേശു കർത്താവേ യേശുവേ ഞാൻ വിശ്വസിക്കുന്നു ഞാൻ വിശ്വസിക്കുന്നു അങ്ങ് ക്രൂശിന്മേൽ എനിക്ക് വേണ്ടി മരിച്ചടക്കപ്പെട്ട് ഉയർത്തെഴുന്നേറ്റു സിലുവയിൽ എനക്കാക മരിച്ച് സിലുവയിലെ മരിച്ച് അടക്കമെണ്ണപ്പെട്ടിരിക്കുന്നു ഓ നീ എന്നെ കൃപയാൽ രക്ഷിക്കണമേ നീ എന്നെ കൃപയാൽ രക്ഷിക്കണമേ എന്റെ ഹൃദയത്തിൽ അവിടെ കടന്നു വരണമേ ഹൃദയത്തിൽ കടന്നു വരവേണ്ടു നീ ഇന്ന് രാത്രി അവണ്ണം പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ രാത്രി വേള നിരപ്പടിയാകെ ജപിക്കുമ്പോൾ യേശു കർത്താവ് കൃപയാൽ നിന്നെ രക്ഷിക്കുന്നു യേശു ക്രിസ്തു കൃപയാൽ അവനെ രക്ഷിപ്പാ നമ്പർ 1 ഒന്നാമത് ദൈവത്തിന്റെ കൃപയാൽ നിനക്ക് രക്ഷയുണ്ട് മുതലാമതാകെ ദേവരുടെ കൃപയാൽ അവനക്ക് രക്ഷിപ്പുണ്ട് രണ്ടാമതായി വേദപുസ്തകം പറയുന്നു രണ്ടാമതാകെ ബൈബിൾ சொல்லுகிறது ദൈവത്തിന്റെ കൃപയാൽ കരുതലുണ്ട് ദേവരുടെ കൃപയാൽ അവനെ കരുതുകരാ 2 കൊരിന്ത്യ ലേഖനം 8 അധ്യായം നിങ്ങൾ വായിക്കുമ്പോൾ 2 കൊരിന്ത്യർക്ക് നിരൂപം 8 അധികാരം പൗലോസ് അപ്പോസ്തലൻ കൊരിന്ത്യ സഭയെ നോക്കി പറയുകയാണ് അപ്പോസ്തലനായ പൗൽ കൊരിന്ത്യ സഭയെ പാർത്ത് சொல்லுகிறார் 2 കൊരിന്ത്യ ലേഖനം 8 അധ്യായം 2 കൊരിന്ത്യർക്ക് നിരൂപം 8 അധികാരം അതിന്റെ 9 വാക്യം അതിന്റെ 9 വസനം നമ്മുടെ കർത്താവ് യേശു ക്രിസ്തു സമ്പന്നനായിരുന്നിട്ടും അവന്റെ ദാനത്തിട്ടാൽ നിങ്ങൾ സമ്പന്നനാകേണ്ടതിന് നിങ്ങൾ നിമിത്തം ദരിദ്രനായി തീർന്നതായ കൃപ നിങ്ങൾ അറിയുന്നുവല്ലോ നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിൻ കൃപയെ അറിഞ്ഞിരിക്കുന്നവരെ അവർ ഐശ്വര്യമുള്ളവരായിരുന്നതും നിങ്ങൾ അവരുടെ ചരിത്രത്തിനാലേ ഐശ്വര്യവനങ്ങളാകുംപടിക്കും ഉങ്ങൾ നിമിത്തം ദരിദ്രരാനാരേ അതെ നിങ്ങൾ നിമിത്തം ദരിദ്രനായി തീർന്നതായ കൃപ നിങ്ങൾ അറിയുന്നുവല്ലോ ഉങ്ങൾ നിമിത്തം ദരിദ്രരാക മാറിനാരേ അന്ത കൃപയെ പറ്റി നിങ്ങൾ അറിയുകയല്ലവാ അതെ രണ്ടാമതായി കൃപയാൽ അവൻ നിങ്ങൾക്കായി ദരിദ്രനായി തീർന്നു എന്ന് വേദപുസ്തകം പറയുന്നു കൃപയാലേ അവർ ഉങ്ങൾക്കാക ദരിദ്രരാനാർ ഒന്ന് കൃപയാൽ നിങ്ങൾ രക്ഷിക്കുന്നു മുതലാവ് കൃപയാലേ രക്ഷിക്കാർ രക്ഷിച്ചിട്ട് അവൻ എന്താ നമുക്ക് വേണ്ടി ചെയ്യുന്നത് രക്ഷിക്കപ്പെട്ട പ്രിപ്പാട് എന്ന് നമുക്ക് അവർ ചെയ്യുക കൃപയാൽ അവൻ നമ്മെ സമ്പന്നതയിലേക്ക് നടത്തുന്നു കൃപയാലേ അവർ നമ്മെ ഐശ്വര്യനാക മാറ്റുക സമ്പന്നത എന്ന് ഞാൻ പറയുന്നത് ഏതോ സുരേഷ് അംബാനിയോ ഏതോ പാസ്റ്റർ അംബാനിയോ ആക്കാൻ വേണ്ടിയല്ല ഐശ്വര്യ സമ്പത്തെ പറ്റി ചൊല്ലുമ്പോഴത് ഏതോ ഒരു അനിൽ അംബാനിയെ പറ്റിയോ ഒരു പാസ്റ്റർ അംബാനിയെ പറ്റിയോ ചൊല്ലുവതൊക്കെയല്ല വളരെ സത്യം നിന്നെ പണക്കാരനാക്കാനല്ല യേശു ക്രൂശിന്മേൽ മരിച്ചത് രംബ കവനമായി കേടുകൾ ഉന്നെ ഒരു ഐശ്വര്യവാനാക മാറ്റുവതർക്കാക യേശു കൽവാരി സിലുവയിൽ മീളവില്ല കത്തുന്ന നരകത്തിൽ നിന്ന് മഹത്വത്തിന്റെ സ്വർഗത്തിലേക്ക് ഇത് കൊണ്ടുപോകാൻ യേശു കർത്താവ് നിനക്ക് വേണ്ടി മരിച്ചു ഇരുന്ന് പരലോക രാജ്യത്തിൽ കൊണ്ടുപോകുന്നതർക്കാക കർത്തവിന് ഐശ്വര്യനാക മാറ്റുകാ പക്ഷേ അതേ സമയത്ത് അതേ വേളയിലെ ദൈവം നിനക്കായി കരുതുന്നവനാണ് കർത്തർ ഉനക്കാക ചിലത് കരുതുക അന്യന്റെ മുൻപിൽ നീ കയ്യടം വാങ്ങി നശിക്കാൻ ദൈവം സമ്മതിക്കുകയില്ല മറ്റുള്ള ജനങ്ങൾക്ക് മുൻപേ നീ ഒരു ഇടത്തെ വാങ്ങി നാശമാവുക വിരുമ്പ മാട്ടാ മറ്റുള്ളവരുടെ മുൻപിൽ നീ കടം വാങ്ങി നശിക്കാൻ ദൈവം സമ്മതിക്കുകയില്ല മറ്റുള്ളവർക്ക് മുൻപാകെ നീ കടം വാങ്ങി നാശമായി പോവുക വിരുമ്പ മാട്ടാ നിന്റെ ജീവിതത്തിന് വേണ്ടി അവൻ കരുതുന്നവനാണ് ഉന്നുടെ വാഴ്ക്കാക അവർ ചിലത് കരുതുക
நின்ற மக்களுக்கு வேண்டி அவன் கருதுந்தவனான உன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் கருதுகிறார் நின்ற காலியாய பாக்கெட் அவன் நிரக்க ஆகிரிக்கின்றான் காலியான பாக்கெட் நிரப்புகிறார் அவன் கருதுந்ததியமான அவர் அவனுக்காக கருதுகிறார் அதுக்கு வேண்டியான அவன் தரிதனாய் இருந்தது கிருபையால் தரிதனாய் இருந்தது அதற்காக மட்டும்தான் ஆண்டவர் கிருபையினாலே தரித்திரரானார் 2000 வருஷங்களுக்கு முன்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்னே சொர்க்கத்தில் அவன் ஆயிரத போல அவன் சம்பனனாய் இருந்தான் பரலோகத்தில் அவர் இருக்கும் போது ஐஸ்வர்யவனாய் இருந்தார் ரோமர் 10:12 പറയുന്നു റോമർ 10:12 சொல்லுகிறது பிரிச்சபேட்சிக்கின ஏவருக்கும் அவன் சம்பனனாய் தெய்வம் அவரை நோக்கி கூப்பிடுகிற அனைவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனனாகிய கர்த்தர் 24 சங்கீர்த்தன 1 வாக்கியம் പറയുന്നു சங்கீதம் 24:1 சொல்லுகிறது அதே பூமியும் அதன் நிறவும் பூதலமும் அதன் நிவாசிகளே யெகோவாக்குள்ளதாகுது பூமியும் அதன் நிறவும் பூதலமும் அதன் நிறவும் கர்த்தருக்குரியது தெய்வம் சம்பனனாய் தெய்வம் தேவனாய கர்த்தர் ஐஸ்வர்யவனாகிய தேவன் இந்த லோகத்திலேக்கு அவன் கடந்து வந்தபோது அவர் இந்த உலகத்திலே கடந்து வந்தபோது தரிதனாய் கடந்து வந்தார் தரித்திரராக வந்தார் ஒரு பாவப்பட்ட குடும்பத்தில் அவன் ஜெனிச்சு ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார் ஜெனிச்சபோல் பசு தொட்டியிலான அவனை கிடத்தியது அவர் பிறந்து அவரை ஒரு மாட்டு கொட்டையிலே படுக்க வைத்தார் சில ஸ்திரீகள் மாத்திரமான அவனை ஹெல்ப் செய்து அந்த பைபிள் பரையினார் அவருக்கு உதவி செய்வதற்கு சில சகோதரிகள் மட்டும்தான் உண்டு என்று பைபிள் வாசிக்கிறோம் தரிதரனாய் ஈ லோகத்திலேக்கு ஜீவிச்சு அவர் தரித்திரராக இந்த உலகத்திலே வாழ்ந்தார் எந்தின் வேண்டி எதற்காக அவന്റെ தாரித்திரத்தில் நீங்கள் சம்பனராகுவா அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக மாற அவന്റെ தாரித்திரத்தில் நீங்கள் ஆத்மாவிலும் சரீரத்திலும் நடக்கிறது சைபீரியா என்கிறதான இடத்திலே இரண்டாம் உலக மகா யுத்தம் நடக்கிறது அவிட 8 மிஷனரிமார் உண்டாயிருந்த அங்கே 8 மிஷனரிமார்கள் இருந்தார்கள் நூறு கணக்கின யூதன்மார் ஜெர்மன் பட்டாளக்காரட கையில் இருந்து ரட்சப்படுவான் இ 8 மிஷனரிமார் சகாயிச்சு நூற்று கணக்கான யூதர்களை ஜெர்மன் ராணுவத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு இந்த மிஷனரிமார்கள் உதவி செய்தார்கள் அதே நூறு கணக்கின ஜெர்மன்ஸ் ரட்சப்பட்டு நூறு கணக்கின யெகூதன்மார் ரட்சப்பட்டு நூற்று கணக்கான யூதர்கள் அவர்கள் பிடியிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் எட்டு மிஷனர்மார் அவரை அங்கே சகாய்க்குண்டாய் அந்த 8 மிஷனர்மார்களும் அவர்களுக்கு உதவி செய்தார்கள் நல்ல திவசங்கள் செல்லது கழிஞ்சப்போ சில நாட்கள் தாண்டன பிற்பாடு 8 மிஷனர்மார் அவர் பட்டினியிலாய் அந்த 8 மிஷனர்மார்களும் பட்டினி கடந்தார்கள் பயங்கரமாய் ஸ்னோஃபால் கடந்து வந்து அங்கு பயங்கரமாய் பனி பெய்ய ஆரம்பித்தது பயங்கரமாய் தணுப்பு கடந்து வந்து பயங்கரமான குளிர் வாட்டினது ஆகாரம் இல்ல வெள்ளம் இல்ல ஆகாரம் கிடையாது தண்ணீர் கிடையாது அதுபோல தனி தணுப்பில் இருந்து ரட்சப்படுவான் அவருக்கு ஃபயர் ஹெல்ப்பின் வேண்டி விறகு அவருக்கு அவசியமான அவர்கள் இந்த குளிரிலிருந்து தங்களை காப்பாற்றுவதற்காக உதவிக்காக அநேக விறகுகள் தீ போடுவதற்காக தேவைப்பட்டது அவருக்கு ஒன்றுமில்ல அவர் பட்டினியிலான ஆனால் அவர்களுக்கு ஒன்றுமில்லை அவர்கள் மிகுந்த பட்டினியிலே தெய்வத்தின் முன்பில் அவரை பிரார்த்திப்பான் தொடங்கி ஆண்டவருக்கு முன்பாக ஜெபிக்க ஆரம்பித்தார் எழுதியிருந்தது பொருட்கள் அந்த
ഞാൻ നിന്നെ ബലപ്പെടുത്തും
நானும் நிபலப்படுத்துவேன். ஆ முள்ள அப்படியே இருக்கேன். அந்த முள்ள அங்க இருக்கட்டும். ஆ பிரச்சனை அப்படியே இருக்கேன். அந்த பிரச்சனை அங்க இருக்கட்டும். பிரச்சனத்தை நான் பரிஹரிக்கதில்ல. பிரச்சனை நான் ஒண்ணு செய்ய மாட்டேன். ஆ பிரச்சனத்தை நான் பரிஹரிக்கதில்ல. அந்த பிரச்சனை நான் நீக்க மாட்டேன். ஆ பிரச்சனத்தை நான் மாட்டிக்கையில்ல. அந்த பிரச்சனை மாற்ற மாட்டேன். பட்சே ஆ பிரச்சனத்தக்கால் வலிய கிருப நல்கி நான் நின்னே பலப்படுத்த. அந்த பிரச்சனை விடைக்கு பெரிய கிருபையை தந்து நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆ பிரச்சனம் நின்ன தோல்பிக்கதில்ல. என்ற கிருப ஆ பிரச்சனத்தை தோல்பிக்கும். அந்த பிரச்சனை உன்னை ஒருபோது தோல்வி அடைய செய்யாது. ஆனால் என் கிருபை உன்னை வெற்றி பெற செய்யும். எஸ் என் கிருபையால் நான் நின்னே பலப்படுத்த. என் கிருபையினால் நான் உன்னை பலப்படுத்துவேன். கம் ஆன் கிருபையாலான நீ தெய்வம் நின்னே பலப்படுத்துனது. கிருபையினாலே கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். என் கிருபா நினக்கு மதி. என் கிருபை உனக்கு போது. என் சக்தி பலகீனதிகளை திகஞ்சு விருந்து. என் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். தெய்வத்தின் கிருபையான நின்னே பலப்படுத்துனது. என் கிருபை உன்னை பலப்படுத்துகிறது. கிருபையால் நின்னே ரட்சிக்கினது. கிருபையினால் ரட்சிக்கிறார். ரெண்டு பலவீனப்பட்டிருக்கிறது நின்னே கிருபா பலப்படுத்துனது. பலவீனப்பட்டிருக்கிற உன்னை கிருபை பலப்படுத்துகிறது. இன்னாரோ பலகீனப்பட்டிருக்கிறது. இங்க யாரோ பலவீனத்தோடு இருக்கிறீர்கள். ஆர்க்கோ ஜீவிதத்தில் பலகீனதகள் உண்டு. யாருக்கெல்லாம் வாழ்க்கையில பலவீனம். ஹே இந்த திவசம் தெய்வத்தின் பலம் நின்ற மேல் கடந்து வருது. இந்த நாட்கள் தேவனுடைய வல்லமை உன் மீது வரப்போகிறது. ஒரு கரம் நின்னே தொடுது. ஒரு கை உன்னை தொடுகிறது. பலகீனதை நின்னு விட்டு மாறுது. சில பலவீனங்கள் உன்னை விட்டு மாறுகிறது. தெய்வத்தின் கிருபையால் நின்னே தெய்வம் பலப்படுத்துது. தேவனுடைய கிருபையினாலே கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். மதுரை பட்டணத்தில் ஒரு தெய்வதாசன் உண்டாயிருந்தார். மதுரை பட்டணத்தில் ஒரு ஊழியக்காரர் இருந்தார். டிபிஎம் சர்ச்சின் பாஸ்டர் ஆயிருந்தோம். டிபிஎம் சபையினுடைய போதகர். அதன் பேரான பாஸ்டர் ரசல் ரோஸ். அவருடைய பேர் தான் பாஸ்டர் ரசல் ரோஸ். நான் வியக்திபரமாய் அதையத்தை கண்டுட்டுண்டு. நான் அவரை தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும். ஓ ஆல்மோஸ்ட் நான் 10 வயசு பிராயம் உள்ளப்போ. நான் ஒரு 10 வயது சிறுவனா இருக்கும்போது நான் நேரடியாக அதையத்தை கண்டுட்டுண்டு. அவரை நேரடியாக பார்த்திருக்கிறேன். ரெண்டு காலம் ஸ்தோத்திரமாதே தள்ளர்ந்த மனுஷனாயிருந்த பாஸ்டர் ரசல் ரோஸ். ரெண்டு காலம் தள்ளாடப்பட்ட நிலையில் காணப்பட்டார் பாஸ்டர் ரோஸ். திங்கள் முதல் சனி வரை அனங்கான் கடியாத கசேரியில் இருக்கிறார். திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் அசைய முடியாதபடி ஒரு நாற்காலியிலே உட்காருவார். யாராச்சும் பாஸ்டர்ஸ் அசோசியேட்ஸ் தன்னை சுமந்து கொண்டு வந்த பிளாட்ஃபார்மில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை சில உதவி போதகர்கள் அவரை சுமந்து கொண்டு அவருடைய மேடையில உட்கார வைப்பார்கள். பாட்டும் பிரார்த்தனைக்கும் சேஷம் பாடல் ஆராதனைக்கு பிற்பாடு மைக்கை தாழ்த்தி தன்னுடைய சுண்டோடு அடிப்பிக்க அந்த மைக்கை தாழ்த்தி தன்னுடைய உதடோடு சேர்த்து வைப்பார். பீபிள் சப்தத்தில் தான் பிரசங்கிச்சு தொடங்க அவர் பீபிள் சத்தத்தில் பிரசங்கிக்க ஆரம்பிப்பார். அந்த பிரசங்கம் முன்னோட்டு போக 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 அதன் சக்தி வர்த்திக்க அந்த பிரசங்கம் போக போக அதனுடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பித்தது. ஆல்மோஸ்ட் ஆ பிரசங்கம் 60% ஆகும் போது ஏறக்குறைய அந்த செய்தி 60% நெருங்கும் போது பட்டன தெய்வ சக்தி பலவீனமாய் காலுகளை கிறங்கி வர சீக்கிரமாக தேவனுடைய வல்லமை பலவீனமாய் தள்ளாடி காணப்பட்ட காலுக்குள் வருகிறது. ஆ மனுஷன் ஜா தெய்வதாசன் ஜாடி எழுந்தெழுக்கு. அந்த ஊழியக்காரன் அப்படி குதித்து எழுதுவார். ஒரு ஒரு மான்குட்டி ஓடுனது போல பிளாட்ஃபார்மின் ஒரு அச்சம் முதல் மறச்சம் வரை ஓடி நடக்கு. மேடையில் ஒரு மான்குட்டி ஓடுகிறது போல இந்த அச்சம் முதல் அந்த அச்சம் வரை ஓடுவார். சிம்ஹம் போல கர்ஜிச்சு பிரசங்கிக்க சிங்கத்தை போல கர்ச்சித்து பிரசங்கிப்பார். ஆ பிரசங்கம் தீரமாகும் போது அந்த செய்தி தீரும் போது இன்னும் தளர்ந்தா சேரல் இருக்க மறுபடியும் தளர்ந்தவனாய் நாற்காலியில் அவருவார். காணமெங்கில் போயிட்டு அடுத்த ஞாயிற்றுச்சி வந்தாண்ட பாஸ்டர் எழுந்திருக்கிறது காணணுமெங்கில் போயிட்டு அடுத்த ஞாயிற்றுச்சி வந்தாங்க. போதகர் எழும்புகிறத காண வேண்டும் என்று சொன்னால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் போய் பார்த்துட்டு வாருங்கள். அதே கிருபா தன்னை பலப்படுத்து. அப்படிப்பட்ட கிருபை தன்னை பலப்படுத்து. தீர்க்க வருஷங்கள் பாஸ்டர் ரசல் ரோஸ் அவ்வண்ணம் சுத்ரூஷிச்சு. அப்படி நீண்ட காலமாக பாஸ்டர் ரசல் ரோஸ் அவர்கள் நீண்ட காலமாக பிரசங்கம் பண்ணினார்கள். இன்னும் நீங்கள் மேல் தெய்வத்தின் கிருபை வியாபரிக்கிறது. இன்னும் உங்கள் மீது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. தெய்வத்தின் கிருபை நீங்கள் மேல் கடந்து வரும்போது அப்படிப்பட்ட கிருபை உங்கள் மீது வெளிப்படும் போது கேன்சர்கள் மறையும். கேன்சர் வியாதிகள் மாறுகிறது. கோவிட்கள் ஓடு. கோவிட் வியாதிகள் மாறும். பலகீனதைகள் விட்டு போகும். பலவீனங்கள் மாறி போகும். இன்னும் கிருபையால் தெய்வங்களை சௌக்கியமாக இந்த கிருபையினால கர்த்தர் உங்களை விடுதலை தருவார். தூது நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் போது தன்னை இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் போது இயேசுவின் ஆடி பிணரால் உள்ள சௌக்கியம் நீங்கள் மேல் கடந்து இயேசு கிறிஸ்துவின் அடி பிணரினாலே உங்களுக்கு விடுதலை உண்டாவதாக. அவன் வாஞ்சனமாய் சென்றின சௌக்கியமாக அவன் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவர். ரிசீவ் யுவர் ஹீலிங் ரைட் நவ இன் ஜீசஸ் நேம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் சௌக்கியம் ஏற்றெடுக்குக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு நாமத்தில் அற்புதம் ஏற்றெடுக்குக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அற்புதம் பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு உங்களை சௌக்கியமாக்குகிறவர். இயேசு உங்களை குணமாக்குகிறவர். இயேசு உங்களை விடுவிக்கிறவர். இயேசு உங்களை விடுவிக்கிறவர். அவர் இன்னும் என்னும் அற்புதங்களை தெய்வம். அவர் இன்னும் என்றும் அற்புதங்களை ஆண்டவர். கிருபையால் அவர் உங்களை பலப்படுத்துகிறார். கிருபையினாலே அவர் நம்மை பலப்படுத்துகிறார். கிருபையால் ரட்சிக்கிறார். கிருபையால் ரட்சிக்கிறார். கிருபையால் தெய்வம் உங்களுக்காய் கருதுகிறார். கிருபையால் கர்த்தர் உங்களுக்காக பார்த்துக் கொள்வார். கிருபையால் தெய்வம் உங்களை பலப்படுத்துகிறார். கிருபையினால் கர்த்தர் உங்களை
ஜெயிலரை அவன் ஸ்நானப்படுத்தி சபையுடைய செக்ரட்டரி ஆக்கி ஜெயில்
ஜெயிலை பார்க்கிற காவலாளியை ஞானஸ்நானம் கொடுத்து சபையினுடைய செக்ரட்டரியாய் மாற்றினார். அவனை தடையான் ஆர்க்கம் கழிஞ்சு அவரை தடைபண யாராலும் முடியவில்லை. பவுலுசின் நோடிச்சோதக்க, ஹே பவுலுசே, பவுலை பார்த்து கேளுங்கள், ஹே பவுலோவே, நின்ன தடுக்குவான் ஒன்றும் கழிஞ்சிட்டல்ல, உன்னை தடுப்பதற்கு கொண்டாலும் முடியவில்லையே. பவுலுஸ் பறைய, பவுல் சொல்லுகிறார், இதொன்னும் ஞான் அல்ல அத்வானிச்சது, இதெல்லாம் நான் சம்பாதித்ததல்ல, என்னில் உள்ள தெய்வத்தின் கிருபையா, எனக்குள்ள இருக்கிற தேவனுடைய கிருபை, தெய்வத்தின் கிருபா நினைக்குண்டெங்கில், தேவனுடைய கிருபை உன்னோடு உண்டு என்று சொன்னார். என்னில் வெளிப்படுத்த தெய்வத்தின் கழிவான, எனக்குள்ள வெளிப்படுகிறது தேவனுடைய கிருபை. எனக்கு இருக்கிற பிரிய சகோதரி சகோதரமாரே, எனக்கு இருக்கிற தேவனுடைய கிருபை, அன்பான சகோதர சகோதரனே, நானாவது தெய்வத்தின் கிருபை உண்டெங்கில், நான்காவது தேவனுடைய கிருபை இருந்தால், நின்ற கழிவல்ல வெளிப்படுத்தும், உன்னுடைய திறமையில வெளிப்பட வேண்டியது, தெய்வத்தின் கழிவான வெளிப்படும், தேவனுடைய திறமை வெளிப்பட வேண்டும். வளர தாழ்மையோடு பரையட்டே, மிகவும் தாழ்மையோடு சொல்லுகிறேன், எங்கட சர்ச்சில் வலிய நல்ல உத்தியோகஸ்தன்மார் உண்டு, என்னுடைய சபையிலே மிகப்பெரிய உயர்ந்த உத்தியோகஸ்தர்கள் உண்டு, அதில் ஒரு சாஸ்திரஞன் உண்டு, அதில் ஒரு விஞ்ஞானி ஒருவர் இருக்கிறார், அதேகம் ISRI-இல் அதே என்ஜினியரிங் சாஸ்திரஞனாய் வர்க் செய்த ஆளான, ISRI-இல் ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானியாக அவர் வர்க் செய்யக்கூடிய நபர், சில நாள்களுக்கு முன்பு தன் பென்ஷன் ஆயது, அவர் சில நாட்களுக்கு முன்பே அவர் ரிட்டையர் ஆனார், பல வருஷங்களுக்கு முன்பு, பல ஆண்டுகளுக்கு முன்னே, லிக்விட் ஹைட்ரஜன், ஈ ராக்கெட் ஒக்கே ஆகாசத்து போகാൻ ஒரு பிரத்யேக ஃபியல் வேணும், லிக்விட் ஹைட்ரஜன் என்று சொல்லி ராக்கெட் எல்லாம் வானத்துக்கு பறந்து போகக்கூடியதான ஒரு லிக்விட் தேவைப்படுகிறது, அது அமெரிக்க உள்பட நான்கு ராஜ்யங்களுக்கே உண்டாயிருந்தது, அப்படிப்பட்டதான காரியங்கள் அமெரிக்க உள்பட நான்கு ராஜ்யங்கள் தான் உண்டு. நல்ல ஒரு திவசம் ஒரு சர்வீஸ் நடந்து கழிஞ்சு ஞான் ஞானத்தின் வேண்டி பிரார்த்திக்கும்போ, நான் அந்த ஒரு நாள் ஒரு என்னுடைய ஆராதனை முடிந்து ஜனங்களுக்காக ஞானத்திற்காக ஜெபிக்கும் போது பிரசங்கம் ஞானமாயிருந்த விஷயம், அன்றைக்குள்ளதான பிரசங்க விஷயமே ஞானத்தை பற்றி, எல்லாரும் முன்னோட்டு வந்து ஞாக்கா ஞானம் வேணும், எல்லாரும் முன்னே வந்து சொன்னார்கள் எங்களுக்கு அந்த அப்படிப்பட்ட ஞானம் வேண்டும், ஈ சகோதரன் வந்து பரஞ்சு எனக்கு வா ஞானம் வேணும், இந்த சகோதரன் சொல்லி எனக்கு அப்படிப்பட்ட ஞானம் வேண்டும், பிரார்த்திச்சு விட்டு ஜெபித்து அனுப்பினேன், அதுக்கு அந்த பிட்டிய திவசம் தன் ஆபீஸில் போய், அவர் மறுநாள் தன் ஆபீஸில் கடந்து சென்றார், ஏதாண்ட காரியங்களக்க செய்து தொடங்கி, எதெல்லாம் காரியங்கள் செய்ய ஆரம்பித்தார், மாசங்கள் செலுத்த கழிஞ்சப்போ, சில ஆண்டுகள் தாண்டின பிற்பாடு, நான் பரஞ்சு நாலு ராஜ்யங்களுக்கு டெக்னாலஜி உண்டாயிருந்தல்லோ, அந்த டெக்னாலஜி நான்கு ராஜ்யங்களில் இருந்தது, அஞ்சாமதாய் அந்யபாஷ பரையின் ஆ தெய்வதாசன் அதை கண்டுபிடிச்சு, ஐந்தாவதாக அந்யபாஷ சொல்கிற அந்த நபர் அதை கண்டுபிடித்தார், அஞ்சாமத்து ராஜ்யம் இந்தியாவை தீர்ந்தது, ஐந்தாவது ராஜ்யம் இந்தியாவாக மாறினது, அது வேற யாருக்கும் இல்லாதது தெய்வத்தின் கிருபையால், ஞானத்தால் நினைக்க தெரிவான் தெய்வத்தின் கிருபையால், யாருக்கும் இல்லாதது தேவனுடைய கிருபையினால ஞானத்தை தர அவரால் முடியும், நீ அந்யபாஷ பரையினுயெங்கில், நீ அந்யபாஷ பேசி ஆராதிக்கினுயெங்கில், ஆராதிக்கினுயெங்கில், நீங்கள் ஆராதிப்பீர்கள் என்றால், தேவ கிருபையால் நீ நிறையினுயெங்கில், தேவ கிருபையால் நிரப்பப்படுவீர்கள் என்றால், லட்சோப லட்சம் ஜாதிகளுக்கு இல்லாததாய தெய்வத்தின் கிருபா தெய்வத்தின் கழிவு ஈ தலைமுறையில் நின் மேல் வெளிப்படுவான் போகுது, லட்சம் ஜாதிகளுக்கு இல்லாத தேவனுடைய கிருபையினாலே அந்த ஞானத்தை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார், இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்து நாமத்தில், ராஜ்யத்தின் பிரதானப்பட்ட சில ஸ்தானங்களில் இருக்கத்தக்க தெய்வத்தின் ஞானம் தெய்வம் நின் மேல் பகிருமாறாகட்டும், வருகிற நாட்களிலே இந்த ராஜ்யத்திலே பல உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியதான தெய்வீக ஞானம் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக, யோசேப்பினை இருத்தியது போல, யோசேப்பை அமர்த்தினது போல, அதே தானியேலை உயர்த்தியது போல, தானியேலை உயர்த்தினது போல, தெய்வத்தின் ஞானத்தால் தெய்வம் நீங்களை நிரக்கட்டே, கர்த்தருடைய ஞானத்தால் கர்த்தர் நிரப்புவாராக, எனக்கு அவசியம் தெய்வத்தின் கழிவான, உனக்கு தேவை கர்த்தருடைய கிருபையினால் உள்ள கழிவு, நான் ஸ்கூலில் இருந்து படிச்சு காலேஜில் இருந்து எனக்கு கிட்டி என்னல்ல, நான் ஸ்கூலில் படித்தேன் எனக்கு காலேஜில் இருந்து அது கிடைத்தது என்று அல்ல, பகரம் என்ற தெய்வத்தின் ஞானத்தால் தெய்வத்தின் கிருபையால் எனக்கு லபிச்சு என்று பரமா, மாறாக கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய ஞானத்தினாலும் எனக்கு கிடைத்தது என்று சொல்லுங்க, தெய்வத்தின் கழிவு நின்னிலூடே வெளிப்படட்டே, ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த கழிவுகள் வெளிப்படட்டும், தெய்வத்தின் எந்தக்க செய்யான் கடியும் அந்த தமிழ்நாடும் இந்தியும் நின்னிலூடே காணட்டே, ஆண்டவருக்கு உன்னை கொண்டு என்ன செய்ய முடியும், இந்தியாவுக்கு என்ன செய்ய முடியும் என்று உன் மூலமாக வெளிப்படட்டே, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினால் கிருபை ரட்சிக்கும், கிருபை ரட்சிக்கிறது, கிருபை கருதுனு, கிருபை உங்களுக்காய் பார்த்துக் கொள்கிறது, பலப்படுத்துனு, கிருபை பலப்படுத்துகிறது, கிருபா தெய்வத்தின் கனிவினால் நிறைக்கும், கிருபை தேவனுடைய தகுதியினால் நிரப்பப்படுகிறது, அஞ்சாமதாய் அவசானமாய் ஐந்தாவது கடைசியாக தெய்வத்தின் கிருபையில் நீங்கள் ஆசிரியக்கும்போ, தேவனுடைய கிருபையிலே நீங்கள் நம்பிக்கை வைக்கும் போது, யூ ஆர் அன்ஸ்டாப்பபிள், நின்ன தடைவான் ஆர்க்கும் கழியத்தில்ல, உங்களை தடை பண்ண ஒருவரால முடியாது, ஓ தெய்வத்தின் கிருபையால் நீங்கள் நிறையப்படும்போ, தேவனுடைய கிருபையால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள், யூ ஆர் அன்ஸ்டாப்பபிள், நீங்களே தடுக்குவான் ஆர்க்கும் கழியத்தில்ல, உங்களை தடை செய்ய ஒருவரால முடியாது, உதாரணமாய் ஜெகரியா பிரவசன 4 அத்தியாயம், ஜெகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 4 அதிகாரம்,
അതിന്റെ ആറ് മുതൽ ഒൻപത് വരെ വായിക്കുമ്പോൾ സെരുബാബേൽ എന്ന പുരോഹിതനെ കുറിച്ച് നിങ്ങൾക്ക് കാണുവാൻ കഴിയും. സെരുബാബേൽ എന്ന് ബാബേൽ പ്രവാസത്തിൽ നിന്ന് യെരുശലേമിലേക്ക് മടങ്ങി വരികയാണ്. അദ്ദേഹം യെരുശലേമിലേക്ക് മടങ്ങി വരുന്ന ഒരു പ്രത്യേക നിയോഗത്താലാണ്. അവർ യെരുശലേമിലെ തിരുമ്പി വരുന്നത് കർത്തരുടെ ഒരു വ്യത്യാസമാണ് ഒരു ക്രിയയാല. അതേ തന്നെ ദൈവം കൊണ്ടുവരുന്ന ദൈവത്തിന്റെ ആലയം പണിയുവാൻ അവരെ വെളിയെ കൊണ്ടുവരുന്നത് കർത്തർക്ക് ഒരു ആലയത്തെ കട്ടുവതർക്കാണ്. സെരുബാബേൽ ഇതാ ദേവാലയം പണിവാൻ യെരുശലേമിലേക്ക് മടങ്ങി വരുമ്പോൾ സെരുബാബേൽ കർത്തർക്കാക ആലയത്തെ കട്ടുവതർക്കാക ഇറങ്ങി വരുമ്പോൾ വലിയൊരു മഹാപർവ്വതം അവന്റെ മുൻപിൽ നിൽക്കുന്നു. അവർക്ക് മുൻപാകെ ഒരു പെരിയ പർവ്വതം കാണപ്പെടുന്നു. വലിയൊരു പർവ്വതം അവന്റെ മുൻപിൽ നിൽക്കുന്നു. ഒരു പെരിയ പർവ്വതം കാണപ്പെടുന്നു. എന്നാൽ സ്തോത്രം സെരുബാബേൽ പറഞ്ഞു. ആനാൽ സെരുബാബേൽ சொல்கிறார் ഈ സെരുബാബേലിന്റെ മുൻപിൽ നിൽക്കുന്ന മഹാപർവ്വതമേ സെരുബാബേലുക്ക് മുൻപാകെ നിൽക്കുന്ന പെരിയ പർവ്വതമേ അർത്ഥം എന്നെ തടുക്കുന്ന മഹാപർവ്വതമേ അതിന്റെ പൊരുൾ എന്നെ തടയപ്പെടുന്ന പെരിയ പർവ്വതമേ എന്നെ തടുക്കുന്ന മഹാപർവ്വതമേ എന്നെ തടയപ്പെടുന്ന പെരിയ പർവ്വതമേ സഹോദരങ്ങളെ പറയുന്നു ഈ പർവ്വതം ഞാൻ കയറത്തില്ല. ഇനി ഞാൻ പർവ്വതം ഏറമാട്ടേൻ. ഓ അബ്രഹാം പർവ്വതം കയറിയവനാണ്. അബ്രഹാം മലയേറിനവൻ. ഓ മോശ മല കയറിയവനാണ്. മോശ മലയേറിനവർ. ഏലിയാവ് മല കയറിയവനാണ്. ഏലിയാവ് മലയേറിനവർ. കഴിഞ്ഞ കാലത്തുള്ള പിതാക്കന്മാർ അനേകർ മല കയറിയവരാണ്. പോലെ നാൾക്കുള്ള പിതാക്കൾ അനേകർ മലയേറിനവർ. പക്ഷേ അവർ കയറിയ മല ഞാൻ കയറുകയില്ല. ആനാൽ അവർ ഏറിന മലയിൽ ഞാൻ ഏറമാട്ടേ. ഇന്ന് രാത്രി ഞാൻ പരിശുദ്ധാത്മാവിൽ പ്രവചിച്ചു പറയട്ടെ. ഇന്ന് രാത്രി വേണം തീർക്ക ദർശനമാകെ ചൊല്ലുകേ. പിതാക്കന്മാർ കയറിയ ക്യാൻസറും പ്രശ്നങ്ങളും ഓപ്പറേഷനും നിനക്കുള്ളതല്ല. പിതാക്കൾ ഏറുന്നതാണ് ക്യാൻസർ പ്രശ്നങ്ങൾ വ്യാധികൾ അത് ഉനക്കുള്ളതല്ല. ഹേ മഹാപർവ്വതമേ, ഹേ പെരിയ പർവ്വതമേ, എനിക്ക് മുൻപേ പോയ പിതാക്കന്മാർ പർവ്വതം കയറിക്കാണ്. എനിക്ക് മുന്നേ പോയതാണ് പിതാക്കൾ മലകൾ ഏറിനാർ. പക്ഷേ എനിക്ക് ഈ മല കയറാൻ മനസ്സില്ല. എനിക്ക് ഇന്ന മല ഏറുവതർക്ക് മനം കിടയാതെ കൃപയാൽ ഞാൻ ഈ മലയെ തകർക്കുവാൻ പോകുന്നു. കൃപയിനാലേ ഞാൻ ഇന്ന മലയെ തകർക്ക പോകുന്നു. ഈ മല എന്റെ മുൻപിൽ സമനിലമാകും. ഇന്ന മല എനിക്ക് മുൻപാകെ എമാത്രം. ഈ മല എന്റെ മുൻപിൽ സമനിലമാകും. ഇന്ന മല എനിക്ക് മുൻപാകെ സമമാകും. എല്ലാ കുടുംബങ്ങളും പറഞ്ഞാട്ടെ. എല്ലാ കുടുംബങ്ങളും സൊല്ലുക. എല്ലാ സഹോദരങ്ങളും പറഞ്ഞാട്ടെ. എല്ലാ സഹോദരങ്ങളും സൊല്ലുക. നിന്റെ മുൻപിൽ വളർന്നു നിൽക്കുന്നതായ ഈ മല ദൈവത്തിന്റെ കൃപയാൽ സമനിലമാകുവാൻ പോകുന്നു. മുൻപേ വളർന്നു നിൽക്കുന്ന പെരിയ മല കർത്തരുടെ കൃപയാലേ സമമാക മാറും. അതേ സൈന്യത്താലല്ല ശക്തിയാലുമല്ല. സേനയാലല്ല ശക്തിയാലുമല്ല. ഓപ്പറേഷനാലല്ല കീമോതെറാപ്പിയാലല്ല. ഓപ്പറേഷനാലല്ല കീമോതെറാപ്പിയാലല്ല. ഓ മരുന്നിനാലല്ല ഡോക്ടറാലല്ല. മരുന്നാലുമല്ല ഡോക്ടറിനാലുമല്ല. പോലീസിനാലല്ല അരസ്യൽവാദിയാലല്ല. പോലീസാലുമല്ല അരസ്യൽവാദികളാലല്ല. ദൈവത്തിന്റെ കൃപയാലേ ദൈവത്തിന്റെ കൃപയാലേ നീ ജയിപ്പാൻ പോകുന്നു. നിങ്ങൾ വെച്ചേ സ്വന്തത്തിലേക്ക് പോയിരിക്കുകയാലേ ദൈവത്തിന്റെ കൃപയാലേ ദൈവത്തിന്റെ കൃപയാലേ നീ ജയിപ്പാൻ പോകുന്നു. നിങ്ങൾ വെച്ചേ കാണപ്പോയിരിക്കുന്നു. വേദപുസ്തകം പറയുന്നു. ബൈബിൾ சொல்கிறது செரிபாபேலே செரிபாபேலே നിന്റെ കൈയാണ് ഈ ആലയത്തിന് അടിസ്ഥാനം ഇട്ടത്. ഉന്നടെ കരംദാണ് ഇந்த ആലയത്തിക്ക് അസ്ഥിഭാരം போட்டത്. ഈ ആലയത്തിന് ആരംഭം കുറിച്ചവൻ നീയാണ്. ഇந்த ആലയത്തിക്കു ആരംഭത്തെ ഏർപ്പെടുത്തി വെച്ചവർ നീ. അടിസ്ഥാനം നീ ഇട്ടുവെങ്കിൽ അതിക്ക് അസ്ഥിഭാരം போட்டത് നീ എന്നാൽ ആണിക്കല്ല് നീ കയറ്റ്. ആണിക്കല്ല് നീ വെക്കവേണ്ട. ഹേ അടിസ്ഥാനം നീ ഇട്ടെങ്കിൽ അസ്ഥിഭാരം നീ போட்டാൽ ആണിക്കല്ല് നീ കയറ്റ്. ആണിക്കല്ല് നീ போடு. നിങ്ങൾ ചോദിക്കും ആണിക്കല്ല് എന്താണ് ബ്രദർ സുരേഷ് ബാബു. നിങ്ങൾ മൂലക്കല്ല് എന്നേ എന്ന് കേക്കണം ബ്രദർ സുരേഷ് ബാബു. കല്ലിനാൽ നീ ഒരു ബിൽഡിംഗ് പണിതു വരുമ്പോൾ കല്ലാൽ ഒരു കെട്ടിടത്തെ ചെയ്യുമ്പോൾ അവസാനം വെക്കുന്ന കല്ലിന്റെ പേരാണ് ആണിക്കല്ല്. രഹസ്യമായി വെക്കക്കൂടിയതാണ് കല്ലിന്റെ പേരാണ് മൂലക്കല്ല്. ഞാൻ പ്രസംഗിക്കുകയല്ല ഞാൻ പ്രവചിക്കുകയാണ്. ഞാൻ പ്രസംഗം പണ്ണവലെ ഞാൻ തീർക്കദർശനം ചൊല്ലുകേ. ദൈവദാസന്മാരെ ഊഴിയക്കാരെ ഹേ പാസ്റ്റർമാരെ ബോധകരെ നിങ്ങൾ അടിസ്ഥാനം വെച്ചു എങ്കിൽ നിങ്ങൾ അസ്ഥിഭാരം പോട്ടീർകളെ നിങ്ങൾ ആൽഫ കണ്ടു എങ്കിൽ നിങ്ങൾ ഒരു തുടക്കത്തെ പാർത്തീർകളെ നിങ്ങൾ ആൽഫ കണ്ടു എങ്കിൽ നിങ്ങൾ ഒരു ആരംഭത്തെ പാർത്തീർകളെ നിങ്ങൾ ഒമേഗയും കാണുവാൻ പോകുന്നു. ദൈവത്തിന്റെ കൃപ നിന്നെ ബലപ്പെടുത്തുകയാണ്. ദൈവത്തിന്റെ കരുവ നിന്നിലൂടെ വ്യാപരിക്കുകയാണ്. ആരംഭം നീ കണ്ടുവെങ്കിൽ ആരംഭത്തെ പാർത്തായെന്ന് ആരംഭത്തെക്കാൾ നല്ല അവസാനവും
കാണുവാൻ പോകുന്നു. ആരംഭത്തെ വിട അധികമാണ് ഒരു മുടിവേ കാണ്പായ്. നിന്റെ 2020 2019നേക്കാൾ മഹത്വമുള്ളതായിരിക്കും. ഇന്ന് 2020 ആണ്ട് 2019 ആണ്ട് വിടയ്ക്ക് മേന്മയുള്ളതായിരിക്കും. നിന്റെ 2020നേക്കാൾ 2021 വലിയ മഹത്വമുള്ളതായിരിക്കും. 2020 വിടയ്ക്കും 2021 മിക പ്രധാനമായ ആശീർവാദത്തെ കാണുന്ന വർഷം. Best season yet to come in Jesus name. യേശു നാമത്തിൽ നാൾകൾ വരുവാതാകെ. ഏറ്റവും നല്ല കാലം വരാൻ പോകുന്നതേ ഉള്ളൂ. മിക നല്ല കാലം വരപ്പോകുന്നു. നല്ല കൺവെൻഷൻ വരാൻ പോകുന്നതേ ഉള്ളൂ. നല്ല കൺവെൻഷൻ വരപ്പോകുന്നു. കൃപയാൽ നല്ല ശുശ്രൂഷ കാലം വരാൻ പോകുന്നതേ ഉള്ളൂ. കൃപയാൽ നല്ല ഊഴിയങ്ങൾ വെളിപ്പെട പോകുന്നു. നല്ല ദിവസങ്ങൾ വരാൻ പോകുന്നതേ ഉള്ളൂ. നല്ല നാൾകൾ വരപ്പോകുന്നു. അതുകൊണ്ട് കൃപയിൽ ആശ്രയിച്ചാണ്. ആകവേ കൃപയിൽ നമ്പിക്കെ വെങ്കിൽ ദൈവ കൃപയുണ്ടെങ്കിൽ ദൈവ കൃപയുണ്ട് എന്നാൽ നീ നിന്നെ തടുക്കുവാൻ ആർക്കും കഴിയാതില്ല. ഉന്നെ തടയിച്ച ആർക്കും മുടിയാതെ. അതേ ഒരു ബോട്ട് ഒരു ദിവസം ഒരു നദിയിലൂടെ വരികയാണ്. ഒരു പടക് ഒരു നദിയിൽ കൂടെ വരുന്നത് വന്ന് 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 അവസാനം ഒരു പാറയുടെ അരികിലായി. അത് ബോട്ട് വന്ന് വന്ന് കടൈസാക ഒരു പാറ എടുക്കുകളെ വന്നത്. ഓ ആ പാറയ്ക്ക് അപ്പുറം ഈ നദിക്ക് പോകാൻ കഴിയുന്നില്ല. ഈ ബോട്ടിന് ഈ പാറക്കപ്പുറം പോകുവാൻ കഴിയുന്നില്ല. ബോട്ടിന് എല്ലാരും നിലവിളിച്ച് അത് പടകിലെ ഇരുന്ന് അത്ര പേര് അറാരംഭിച്ചാർ. എല്ലാവരും കർത്താവിനോട് പറഞ്ഞു എല്ലാരും ആണ്ടവരെ പാർത്ത് ഈ പാറയെ മാറ്റണമേ പാറയെ മാറ്റണമേ ആണ്ടവരെ ഇന്ന് പാറയെ മാറ്റിത്താർ പാറയെ മാറ്റിത്താർ. പാറ മാറിയില്ല പാറ മാറവില്ല പാറ മാറിയാലേ അപ്പുറത്ത് പോകാൻ പറ്റത്തുള്ളൂ. പാറ മാറ്റണം അന്ത പക്കം പോക മുടിയോ പാറ മാറിയില്ല പാറ മാറവേ ഇല്ല. പക്ഷെ പെട്ടെന്ന് മഴ പെയ്തു. ആനാൽ ശീഘ്രമായി മഴ പെയ്തത് ഭയങ്കരമായ മഴ പെയ്തു. ഭയങ്കരമായ മഴ മഴ പെയ്തപ്പോ വെള്ളം പൊങ്ങി. മഴ വന്നപ്പോ അത് തണ്ണി അധികരിക്കാരംഭിച്ചു. വെള്ളം പൊങ്ങി തണ്ണി അധികരിച്ചത് വെള്ളം പൊങ്ങിയപ്പോൾ പാറ വെള്ളത്തിന്റെ അടിയിലായി. തണ്ണി ഉയർന്നപ്പോ പാറ തണ്ണിക്കുള്ള പോയിട്ട് പാറ വെള്ളത്തിന്റെ അടിയിലായി. പാറ തണ്ണിക്കുള്ള പോന പോത് വെള്ളം പൊങ്ങിയാണ്. തണ്ണി ഉയർന്ന ഉയർന്നത് പാറ വെള്ളത്തിൽ മുങ്ങുന്നു. പാറ അത് തണ്ണിയിലെ മുൾകാരംഭിച്ചു. ബോട്ട് പൊങ്ങിയാണ്. ആന ബോട്ട് ഇപ്പോ അത് പടക് ഉയർന്നത് വെള്ളം പൊങ്ങിയപ്പോ ബോട്ടും പൊങ്ങുന്നു. തണ്ണീർ ഉയർന്നപ്പോ ബോട്ടും അതിന്റെ പടക് ഉയർന്നത് വെള്ളം പൊങ്ങി 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 അത് തണ്ണീർ ഉയർന്നു ഉയർന്നു ഉയർന്ന് ആ പാറയെ താണ്ടി ആ ബോട്ട് അപ്പുറത്ത് പോയി. അത് പാറയെ താണ്ടി അത് പടക് അത് പക്കം പോന്നത് നിന്നെ നോക്കി ഞാൻ പറയട്ടെ നിന്നിൽ പരിശുദ്ധാത്മാവെന്ന വെള്ളം ഉയരുകയാണ്. ഉന്നെ പാർത്ത് ഞാൻ சொல்லுகிறேன் உனக்குள்ளே பரிசுத்த ஆவி என்கிற தண்ணீர் அதிகரிக்க ஆரம்பித்தது. கிருபா வர்த்திக்கியான நின்னில கிருபை உனக்குள்ளே பெருகுகிறது. நீ அப்புறத்தை கடந்து போகுவான் போகுது. நீ அந்த பக்கம் கடந்து செல்ல போகும்போது உன்னை தடையுவான் ஒன்னினும் கடியத்தில்ல ஒருதர்க்கும் கடியத்தில்ல. உன்னை தடை செய்ய ஒன்றுக்கும் ஒருவருக்கும் தடை செய்ய முடியாது. தெய்வத்தின்ட விடுதலின் கரம் நின்ட மேல் உண்டு. தேவனுடைய விடுதலின் கைகள் உன் மீது உண்டு. Come on தெய்வத்தின்ட கிருபையால் தெய்வம் உங்களை பலப்படுத்தட்டே. அவருடைய கிருபையினாலே கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. வேத புத்தகம் പറയുന്നു பரிசுத்த பைபிள் சொல்கிறது തടയുവാൻ ആർക്കും കഴിഞ്ഞില്ല. മുടിയവില്ല ഒരു കുരിശിനും ഒരു ചുറ്റിയേക്കും ഒരു കാര്യനും ബാണിക്കും യേശുവിനെ തടയുവാൻ കഴിഞ്ഞില്ല. ഒരു സിലുവയ്ക്കോ ഒരു ആണിക്കോ ഒരു ചുറ്റിയെടുക്കുമ്പോ തടയപ്പെടാൻ മുടിയവില്ല. ഒരു കയ്യഫാമിനും പിലാത്തോസിനും ഒരു മരണത്തിന് യേശുവിനെ തടയുവാൻ കഴിഞ്ഞില്ല. അവൻ വെല്ലുവിളിച്ച് ഉയർത്തെഴുന്നേറ്റ് അവർ സവാൽ വിട്ടു ഉയർത്തെഴുന്നാ. ഹേ മരണമേ ഹേ മരണമേ നിന്റെ വിഷമുള്ള എവിടെ. ഹേ പാതാളമേ നിന്റെ ജയം എവിടെ. മരണത്തെയും പാതാളത്തെയും പരാജയപ്പെടുത്തി യേശു ഉയർത്തെഴുന്നേറ്റ്. മരണത്തെയും പാതാളത്തെയും തോർക്കെടുത്തി യേശു ഉയർത്തെഴുന്നാർ. യേശു കർത്താവ് ഉയർത്തെഴുന്നേറ്റ്. യേശു ക്രിസ്തു ഉയർത്തെഴുന്നാർ. ഇന്ന് രാത്രി നീ മുന്നോട്ട് കടന്നു പോകുവാൻ പോകുന്നു. ഇന്ന് രാത്രി വേളയിൽ നീ മുന്നാടി പോക വേണ്ടുമാനാ. അതെ കർത്താവ് യേശു ക്രിസ്തു പോലും മരണത്തെ അവനെ തടുക്കുവാൻ കഴിഞ്ഞില്ല. താൻ മുന്നോട്ട് പോയി. യേശു ക്രിസ്തുവിനും മരണത്തെ തടയ പണ മുടിയവില്ല. അവർ മുന്നേ കടന്നു സെന്റാ. മരണത്തിന് പോലെ യേശുവിനെ തടയുവാൻ കഴിയാതെ മരണത്തിന് വരയ്ക്കും യേശുവെ തടയ പണ മുടിയവില്ല. അവർ മുന്നേ പോനാ. നീ മുന്നോട്ട് പോകാൻ പോകുന്നു. നിങ്ങൾ മുന്നേ പോക പോകുന്നു. കൃപയാൽ യു ആർ അൺസ്റ്റോപ്പബിൾ. കൃപയാലേ നിങ്ങൾ ഉങ്ങളെ തടുക്ക മുടിയാതെ. നമുക്ക് ഒരുമിച്ച് പ്രാർത്ഥിക്കാം. നാം ചേർന്ന് ജപിക്കലാമാ. നല്ല ദൈവമേ അങ്ങയുടെ കൃപയ്ക്കായി സ്തോത്രം. അല്ലാണ്ടവരെ നമ്മുടെ കൃപയ്ക്കായി സ്തോത്രം. എല്ലാവരും രണ്ട് കരങ്ങൾ ഉയർത്തി പ്രാർത്ഥിച്ചാ. എല്ലാ ദൈവപിള്ളേരും രണ്ട് കരങ്ങൾ ഉയർത്തി ജപിക്കലാമാ. എല്ലാവരും രണ്ട് കരങ്ങൾ ഉയർത്തി ശക്തിയോടെ പറ കൃപ കൃപ. എല്ലാവരും രണ്ട് കരങ്ങൾ ഉയർത്തി വല്ലമയോട് சொல்லுங்க கிருபை கிருபை. വായു തുറന്ന് പറഞ്ഞാണ്ടേ കൃപ കൃപ. சத்தமாக சொல்லுங்க கிருபை கிருபை. ശബ്ദം ഉയർത്തി പറഞ്ഞാണ്ടേ കൃപ കൃപ. சத்தமாக சொல்லுங்க கிருபை கிருபை. വായു തുറന്ന് ശക്തിയോടെ ആർപ്പരിപ്പോടെ പറഞ്ഞാണ്ടേ കൃപ കൃപ. വല്ലമയോട് ആർപ്പരിപ്പോടെ சொல்லுங்க கிருபை கிருபை. ദൈവത്തിന്റെ കൃപയാൽ രക്ഷിക്കപ്പെടട്ടെ. ദൈവന്റെ கிருபையால രക്ഷിക്കപ്പെടുന്നു. യേശുവിന്റെ നാമത്തിൽ. യേശുക്രിസ്തു നാമത്തിൽ. ഹൃദയങ്ങളിലേക്ക് കർത്താവ് കടന്നു പോകുക. ഹൃദയത്തിലെ പരിശുദ്ധ ആണ്ടവർ കടന്നു ചെല്ലട്ടെ. പാപത്തെക്കുറിച്ച് നീതിയെക്കുറിച്ച് ന്യായവിധിയെക്കുറിച്ച് ബോധം വരും.
வெளிப்படுத்தும் பரிசுத்தாத்மாவின் சக்தி அவருடைய மேல் கடந்து வருமாறாகட்டும். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து பேசுகிற கர்த்தருடைய நீதி வெளிப்படட்டும். ஹிருதயங்களே கர்த்தாவே அவருடன் கடந்து போகு. அந்த இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் கடந்து செல்ல வேண்டும். இயேசுவின் இரத்தத்தால் நீ அவரை கழுவ, இயேசுவின் இரத்தத்தால் நீ அவரை கழுவ வேண்டும். சுத்திகரிக்க, சுத்திகரிப்பீராக. ஜீவ புத்தகத்தில் அவருடைய பெயர்கள் எழுத, ஜீவ புத்தகத்தில் அவருடைய பெயர் எழுதுவீராக. சமாதானத்தால் நிறைக்க, சமாதானத்தால் நிரப்புவீராக. சந்தோஷத்தால் நிறைக்க, சந்தோஷத்தால் நிரப்புவீராக. பரிசுத்தாத்மாவினால் நிறைக்க, பரிசுத்தாவியினால் நிரப்புவீராக. நீ பிரார்த்திக்கிற சகலரையும் தெய்வத்தின் ஆத்மாவினால் நிறைக்க, இந்த ஜெபிக்கிற அத்தனை பேரும் தேவனுடைய வல்லமையால் நிரப்புவீராக. ஆதி காலத்தில் சகல ஜடத்தின் மேலே நீ ஆத்மாவினை பகரும் என்று அருள் செய்த கர்த்தாவ் இவரை பரிசுத்தாத்மாவினால் நிறைக்க, கடைசி காலத்து மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்தாவியால் நிரப்புவேன் என்று சொன்ன ஆண்டவர் இவளை பரிசுத்தாவியால் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினால் இந்த ராத்திரி இப்போல் தன்னை தெய்வ சக்தியால் அவரை நிரக்க, இந்த ராத்திரி இப்போதே தேவ வல்லமையால் நிரப்புங்க, தெய்வத்தின் கிருபையால் நிரக்க, தேவனுடைய கிருபையினால் நிரப்புங்க. கிருபையால் இரட்சிச்சாட, கிருபையினால் இரட்சிப்பீரா, கிருபையால் இரட்சிச்சாட, கிருபையினால் இரட்சிப்பீரா. தெய்வீக கருதல் கருதல் வெளிப்படுத்தியாட, கிருபையினால் தேவனுடைய கருதல் வெளிப்படட்டும். எல்லா நெருக்கங்கள் விட்டு போகட்டும், எல்லா நெருக்கங்களும் மாறட்டும், எல்லா கடபாரங்கள் மாறட்டும், எல்லா கடன் பிரச்சனை மாறட்டும், சகல சாம்பத்திக தகர்ச்சிகள் மாறி போகட்டும், எல்லா பொருளாதார இடுக்கங்கள் மாறட்டும். அற்புதத்தின் வழிகள் துறக்கட்டும், வெளிப்பட்டு எல்லா விதத்துள்ள பலவீனத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் சாசிக்கிறது. எல்லா பலவீனத்தின் ஆவியை இயேசு நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். எல்லா பலவீனதகள் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் விட்டு போகட்டும். எல்லா பலவீனங்களும் அதிகாரமுள்ள இயேசு நாமத்தில் மாறி போவதாக. சகல பலவீனதகள் விட்டு போகட்டும். எல்லா பலவீனங்களும் மாறி போவதாக. சௌக்கியமாக விடுதலை தாரு, சௌக்கியமாக விடுதலை தாரு, சௌக்கியமாக விடுதலை தாரு. முதல் பாதம் வரை தெய்வீக சௌக்கியம் வியாபரிக்கட்டும். சிரசு முதல் பாதம் வரை தேவனுடைய அற்புதம் வெளிப்படட்டும். தெய்வத்தின் அற்புத சௌக்கியம் வியாபரிக்கட்டும். தேவனுடைய அற்புத கிரிய வெளிப்படட்டும். விடுவிக்கினதனாய் ஸ்தோத்திரம், விடுவித்ததற்காய் ஸ்தோத்திரம், சௌக்கியத்தினாய் ஸ்தோத்திரம், விடுதலைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. அங்கட கடிவு வெளிப்படட்டும். உம்முடைய இரக்கம் வெளிப்படட்டும். ஒவ்வொரு வித்யார்த்தியிலுட எங்கட கடிவு வெளிப்படட்டும். ஒவ்வொரு மாணாக்களுக்குள்ளே ஆண்டவருடைய கிரியை வெளிப்படட்டும். அங்கட ஞானம் வெளிப்படட்டும். உம்முடைய ஞானம் வெளிப்படட்டும். அங்கட புத்தி சாமர்த்தியம் வெளிப்படட்டும். உம்முடைய புத்தி வல்லமை வெளிப்படட்டும். தெய்வத்தின் ஞானத்தால் நின்ற குஞ்சங்களை கர்த்தர் நிரச்சாட்டும். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ஞானத்தால் நிரப்புங்க. தெய்வத்தின் கிருபையால் நிரக்க தெய்வத்தால் மதில் சாடி கடக்கும். அதே அவர் முன்னோட்டு கடந்து போகட்டும். பார்த்துக்கொள்ள பலப்படுத்துகிறது. நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான இரண்டாவது நாள் கன்வென்ஷன் கூட்டத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலே மை பாட ஆராதிக்க உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்த உடைய வார்த்தைகளை தியானிக்க உமக்குள்ளாக பலனடைய எங்கள் ஆண்டவராகிய தேவன் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
கர்த்தர் இந்த நாளிலும் ஒவ்வொருவரோடு பேசினீரே, இடைப்பட்டீரே, எங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அருமையான தேவதாசனை உடைய மகனை நீர் பயன்படுத்தினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அதை மொழியாக்கம் செய்ததான போதகருக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்ததான இதிலே இணைந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து அன்பின் பரலோக தகப்பனே, நாளைய தின கூட்டத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக மகிமைப்படும்படியாக வல்லமையாய் நீர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு மாத்திரமல்ல, இந்த கூட்டத்தை ஆண்டவரே ஒவ்வொரு முறையும் ஆன்லைனில் இருக்கிறதான இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் மிகுந்த பிரயோஜனத்தை தரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திற்கே எல்லா கனமும் மகிமையும் உண்டாகட்டும். உம்முடைய வல்ல கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேவுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலமும் இருப்பதாக, ஆமேன். லேலுயா லேலுயா லேலுயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.